நம் தமிழ் மீடியா நேர்களுக்கு வணக்கம் நம் தமிழ் மீடியா மற்றும் கோவை மனித உலகம் இணைந்து வழங்கும் நான்கேற்கு நினைப்பதெல்லாம் நிகழ்ச்சியின் இன்று இன்று வழக்கறிஞராக சந்திரகுமார் அவர்கள் ஆஹ் இளஞ்சிரார்களுக்கான நீதி மற்றும் பாதுகாப்பு சட்டம் குறித்து சொல்ல இருக்காங்க இது குறித்து நிறைய விஷயங்கள் நம்ம இன்னைக்கு தெரிஞ்ச போறோம் வணக்கம் இளஞ்சிரார்கள் பத்தி வந்து நிறைய விஷயங்கள் பொதுவா பே பொதுமக்களுக்கு தெரியறது இல்லை இந்த சட்டம் குறித்து ஒரு பொதுவான விஷயங்கள் சொல்லுங்களேன் இந்த வார்த்தையே புதுசுதான் அதாவது இளம் சிற வழக்கமா குழந்தைகள் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஆஹ் சட்டத்துக்கு பேரே ஜோல் அப்படின்னு வச்சுட்டு இருக்காங்க நாம இன்னைக்கு பாக்க போற சட்டம் ஆஹ் இந்திய அளவுல ஆஹ் இந்த குழந்தைகள் கண்காணிப்பு குழந்தைகள் பாதுகாப்பு குழந்தைகள் நலம் அப்படியெல்லாம் பெருசா பெருசா எங்கேயும் பேசப்படலை ஆஹ் இப்ப வந்து பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழல் அப்படி கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எண்பத்தி நாலுக்கு பிறகு பேசுறாங்க போபால் விசவாயி வந்த பிறகு பெண்கள் மேம்பாடு அப்படின்னு தனித்து பார்த்திருக்கோம் அல்லது சாதி வாரியாகன்னு பார்த்தா பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இல்ல பட்டியலின மக்கள் இல்ல பழங்குடியினம் இப்படி எல்லாம் கூட பார்த்துருக்கோம் ஆனா இதுல நாம பார்த்த எல்லாத்துலயுமே உள்ள வரக்கூடிய ஒரு இனம் வந்து குழந்தைகள் நீங்க எப்படி ஒரு மனிதனுக்கு எப்படி கூறு போட்டாலும் அதை கண்டிப்பா குழந்தைங்கிற ஒரு ஒரு இனமும் இருக்கும் ஒரு 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 பகுதியும் இருக்கும் ஆனா குழந்தைகள் குழந்தைகள் நலம் அப்படிங்கிற எல்லாம் உலகத்துல பல நாடுகள்லயும் பேசப்பட்டுகிட்டு இருந்த நேரத்துல இந்திய அளவுல பெருசா பேசப்படல உலக அளவுல பெரிய அஹ் விவாதம் தொடர்ந்து வருது ரெண்டாம் உலகப் போருக்கு பிறகு வந்து குழந்தைகள் நலன் குழந்தைகள் பாதுகாப்பு அப்படி எல்லாம் தொடர்ந்து பேசுறாங்க அப்படி பேசப்பட்டுகிட்டு இருக்க சூழல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளுக்கு பிறகுதான் குழந்தைகள் நலன் அப்படி எல்லாம் பெருசா வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல பாத்தீங்கன்னா அகில உலக மனித உரிமை பிரகடனம் அதாவது யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரகடனம் வந்து ஐக்கிய நாடுகளாவே உருவாக்குறாங்க ஐக்கிய நாடுகள் அவையில குழந்தைகள் நலன் குழந்தைகள் மேம்பாடு பத்தி நிறைய உடன்படிக்கைகள் கன்வென்ஷன்ஸ் உருவாக்கிட்டே இருக்காங்க அந்த இந்தியாவுக்கும் வருது அப்படி சூழல்ல தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல பாத்தீங்கன்னா தி சில்ட்ரன் ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டம் வருது அந்த சட்டம் முழுமையா இல்ல போதுமான அளவுக்கு குழந்தைகள் குறித்த அக்கறையும் குழந்தைகளுக்கான பாதுகாப்பும் குறித்து பெருசா பேசலங்கிறதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல ஒரு சட்டம் கொண்டு வராங்க அந்த சட்டம் தான் இந்த நாம இன்னைக்கு பார்க்க போற சட்டம் அதாவது ஜோனல் ஜஸ்டிஸ் பத்தி ஒரு சட்டம் இளம் சிறார் நீதி மற்றும் பாதுகாப்பு அக்கறை தொடர்பான சட்டம் அப்படின்னு சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல இருக்கக்கூடிய சட்டம் ஆஹ் இரண்டாயிரம் ஆண்டுல என்ன பண்ணுதுன்னா அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல உள்ள சட்டத்தை ரத்து பண்ணிட்டு ரெண்டாயிரத்துல புதுசா ஒரு சட்டம் கொண்டு வராங்க

ரத்து செய்யப்பட்டு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து புதுசா ஒரு சட்டம் அமுல்ல இருக்கு இதுக்கு அடிப்படையா எல்லா சட்டத்துக்கும் அடிப்படையா நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பெரும்பாலான சட்டத்துக்கு வந்து அரசியலம் சட்டத்துல குறிப்பாகவே பேசியிருப்பாங்க இப்ப குழந்தைகள் நலன் இன்னைக்கு பார்க்க போகும்போது அரசியலம் சாசனத்திலே ஏறக்குறைய ஒரு அஹ் நாலு சரத்துகள்ல குறிப்பாகவே குழந்தைகள் பத்தி பேசுறாங்க அஹ் முதல்ல வந்து அடிப்படையா கூடிய அடிப்படை உரிமைகள் அப்படிங்கக்கூடிய பதம் அந்த அந்த பதவுரைக்குள்ள வரக்கூடிய ஒரு பிரிவு வந்து பதினஞ்சு சரத்து பதினஞ்சு அந்த சரத்து பதினஞ்சு உட்பிரிவு மூணுல இந்திய அரசியலும் சாசனம் சரத்து பதினஞ்சு மூணுல பாத்தீங்கன்னா குழந்தைகள் நலனுக்காக குழந்தைகள் மேம்பாட்டுக்காக தனியாக சிறப்பு விதிகளையோ சிறப்பு சட்டங்களையோ ஏற்றுவது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்ற அந்த பதத்துக்கு எதிரானது ஆகாது சோ குழந்தைகள் நலனுக்காக புதிய சட்டங்களையும் புதிய விதிகளையும் உருவாக்கிக்கிடலாம் அப்படின்னு சொல்லி அடிப்படை உரிமைகள்ல அரசியலின் தான் பேசுறாங்க அதுக்கு அதுக்கு தொடர்ச்சி அப்படியே பாத்தீங்கன்னா சரத்து முப்பத்தி ஒன்பதுல ரெண்டு பிரிவு முப்பத்தி ஒன்பதுல இ எஃப் அப்படின்னு ரெண்டு சரத்துலயும் குழந்தைகள் ஆஹ் எக்ஸ்ப்ளாய் பண்ண அப்படிங்கிற அதாவது அதாவது குழந்தைகளை எக்ஸ்பிளாய் பண்ணக்கூடாது அப்படிங்கறதுக்காகவும் குழந்தைகளுடைய பங்களிப்பு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் குழந்தைகளுடைய நலனுக்கு மேம்படுத்துற விதமா அரசு வந்து கூடுதல் நடவடிக்கையை எடுக்கணும் அப்படிங்கிற விதமாகவும் பேசுறாங்க அடுத்த சரத்து வந்து அஹ் நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி அஞ்சுல குழந்தைகளுடைய கல்வி சம்பந்தமா பேசுறாங்க அடுத்து நாற்பத்தி ஏழு குழந்தைகளுடைய சத்து உணவு குறிப்பா குறிப்பா நியூட்ரிஷன் சொல்லக்கூடிய அந்த குழந்தைகளுடைய சத்து பத்தி உணவு குழந்தைகளுடைய நலன் இது குறித்து அவர்களுடைய நலன் மேம்படுத்துதல் குறித்து சிறப்பு சட்டங்களை மாநில அரசுகள் உருவாக்கணும் அரசு அதற்கான சிறப்பு வழிமுறைகளை கொண்டு வரணும் அப்படிங்கறத சம்பந்தமா பேசுறாங்க சோ அரசியலமைப்பு சட்டம் அடிப்படையா இருக்கு அதனுடைய தொடர்ச்சியா உலகளாவிய நிர்பந்தம் உலகளாவிய சூழல் உலகளாவிய அளவுல நடந்த பெரிய விவாதங்கள் தான் குழந்தைகள் சம்பந்தமான சிறப்பு சட்டங்கள் இயற்றுவதற்கு இந்தியாவுக்கு நிர்பந்தம் பண்ணுச்சு இந்தியா நிறைய சட்டம் வந்து நம்ம சூழலுக்கு நம்ம நாட்டு சூழலுக்கு நம்ம மாநில சூழலுக்கே பேசி ஒரு சட்டம் உருவாக்கும் நிறைய சட்டம் அப்படி இருக்கும் ஆனா குழந்தைகள் சட்டம் நாடளவுல உட்காந்து பெருசா பேசப்படலைங்கிறதா என் பார்வை உலக நிர்பந்தம் தான் உலக சூழல் தான் உலக அளவுல பேசப்பட்ட தொடர் விவாதங்களும் தொடர் தலையீடுகளும் தான் இன்னைக்கு குழந்தைகளுக்கான சிறப்பு சட்டங்களை இங்க உருவாக்கி வச்சிருக்கு அதனுடைய தொடர்ச்சியா தான் குழந்தைகளுக்காக நிறைய சட்டங்கள் இருக்கு இன்னைக்கு அதுல அடிப்படையாகவும் பிரதானமாகவும் குறிப்பா பார்க்கப்பட வேண்டிய சட்டத்துல ஒண்ணுதான் இந்த ஜோர்னல் ஜஸ்டிஸ் சொல்லக்கூடிய குறிப்பா ஜே ஜே ஆக்ட் அப்படின்னு ஆங்கிலத்துல சுருக்கமா சொல்லுவாங்க இந்த இளஞ்சிறார் நீதி அக்கறை அல்லது கவனம் அல்லது பாதுகாப்பு குழந்தைகளின் பாதுகாப்பு தொடர்பான இந்த சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறுல அமுலுக்கு வந்த இந்த சட்டம் தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இந்த சட்டம் இயற்றப்பட்டுருச்சு ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து அமுல்ல இருக்கு இந்த சட்டம் பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் இப்ப இந்த சட்டம் குறித்து பாத்தீங்கன்னா பெரிய நிறைய வந்து கேள்விகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப குறைவாதான் இருக்கு ஏன்னா சட்டம் குறித்து தெரிந்தாதான் வந்து சட்டம் குறித்து அந்த கேள்வி கேட்க முடியும் ஆனா பொதுவா பாத்தீங்கன்னா இந்த சின்ன பசங்க சண்டை போடுறாங்க வைக்கிறாங்க ஏதோ ஒரு விதத்துல வந்து அது காயப்பட்டு அவங்களுக்கு வந்து இந்த இறப்பு போன்ற சம்பவங்கள் நிகழும் போது வந்து அதே மாதிரி திருட்டு குற்றங்கள் நிகழும் போது வந்து அவங்களை வந்து ஜெயில அந்த கூட்டிட்டு போற பழக்கம் இல்ல வந்து தண்டனை வாங்கி கொடுக்குற அந்த அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா இப்போ ஒரு சிறுவர்கள் வந்து குற்றமிழைத்து விட்டா அவங்களை வந்து அரசு பண்ணுவாங்களா இல்ல என்ன மாதிரியான நடவடிக்கை எடுப்பாங்க சிறுவர்கள் செய்யக்கூடியதுல எதெல்லாம் குற்றமா பார்க்கப்படுது இது நீங்க கேட்கற கேள்விதான் குழந்தைகள் சம்பந்தமான ஒரு அடிப்படையான விஷயம் குழந்தைகள் குற்றமிழைத்தால் என்ன மாதிரியான தண்டனைகள் அல்லது என்ன மாதிரியான நடவடிக்கைகள் அப்படின்னு நிறைய சினிமாக்கள் எல்லாம் கூட நம்ம பார்த்திருப்போம் சிறுவர் சீர்திருத்த பள்ளி அப்படின்னு இருப்பாங்க சிறார் சீர்திருத்த பள்ளி அல்லது சிறுவர் சீர்திருத்த பள்ளி அப்படி எல்லாம் கூட இருந்திருக்கும் நிறைய திரைப்படத்துல இப்போ நாயகன் ஒரு படம் ஆனா பழைய படம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டோ எண்பத்தி ஒன்பதுலயும் வந்துச்சு முப்பது ஆண்டு ஆயிருச்சு அந்த படத்துல பாத்தீங்கன்னா சின்ன பையங்களா இருக்கும்போது ஒரு ஒரு கொலை பண்ணிட்டு சிறைக்கு போயிடுவார் திருப்பிடுவார் அது மாதிரி புதிய பாதைன்னு ஒரு படம் அதுவும் அந்த காலத்துல தான் வந்துச்சு அதே அதே மாதிரிதான் சிறு பிள்ளையிலே ஜெயிலுக்கு போயிருவாங்க போயிட்டு அதுக்கு வெளியில வரும்போதே அந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளி அப்படின்லாம் பார்த்திருக்கோம் இப்படி நிறைய இப்பவும் நிறைய திரைப்படங்கள் வாயிலா ஏன்னா நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இருக்கிறது இல்ல சிறுவர் சீர்திருத்த பள்ளி தொடர்பாகவோ அல்லது அஹ் குழந்தைகள் சம்பந்தமான குற்ற நடவடிக்கைகள் என்ன மாதிரி இருக்குங்கிறது நிறைய பேருக்கு பொது வெளியில தெரியறது இல்லை ஏன் அப்படிங்கிறது நிறைய காரணங்கள் இருக்கு ஒரு 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 அடல்ட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு பதினெட்டு வயதுக்கு பூர்த்தியான நபர்களுக்கான சிறை நடவடிக்கைகள் மாதிரி குழந்தைகளுக்கானது இல்லை நிறைய பேருக்கு அந்த அனுபவம் இருக்கிறது இல்லை இன்னொன்னு பத்திரிகைகள்ல நிறைய செய்திகள் இல்லை திரைப்படங்கள் நிறைய செய்திகள் இல்லாத வாயிலாகவும் நமக்கு நிறைய தெரிகிறது இல்லை ஆஹ் குழந்தைகள் அப்படின்னு இருந்தாலே நம்ம ஊர்ல வந்து என்ன பாக்குறோம்னா குழந்தைன்னா முதல் யார் குழந்தை ஜோனெல் யாரு ஜோனல் அப்படின்னு பார்க்கும்போது தொடர்ச்சியா தான் நீ உங்களுடைய கேள்விக்கான போகலாம்னு நினைக்கிறேன் வயது பூர்த்தி ஆகாத எல்லோரும் குழந்தைகள் தான் அப்படிங்கிறாங்க பதினெட்டு வயது ஆகாத பூர்த்தி ஆகாத பதினெட்டு வயது நிரம்பாத எல்லா குழந்தைகளும் ஜோனெயல் அப்படின்னு பேசுறாங்க சோ குழந்தைகளுக்கும் ஜோனெல்ங்கிற வார்த்தை ரெண்டா இருந்தாலும் ஏறக்குறைய சட்டத்துல கொடுக்கக்கூடிய அதுக்கான விளக்கம் அல்ல அர்த்தம்னு பார்த்தோம்னா ஏறக்குறையா ஒண்ணுதான் பதினெட்டு வயது பூர்த்தியா இருக்கக்கூடாது ஆனா நிறைய விஷயங்கள் வந்து இந்த குழந்தைகளுக்கு வந்து ஒரு செயல் அந்த செயலுக்கான பின்விளைவுகள் தெரியாது அதுதான் இயல்பு மனிதனுக்கு இருக்கக்கூடிய மனித சமூகத்துக்கு இயல்பு வந்து குழந்தைகளுக்கு எதுவும் அதனுடைய பின்விளைவுகள் தெரியாது நம்ம வீட்டிலேயே பார்த்திருப்போம் நம்ம குழந்தைகள் நமக்குள்ள கண்ணுல குத்துவாங்க தீ இருக்கும் ஊந்து ஊந்து போய் தீல தொட போவாங்க அல்லது கீழ இருக்கதெல்லாம் எடுத்து திம்பாங்க இப்படி நிறைய அது ஒருவேளை பதினெட்டு வயது எல்லாம் பூர்த்தி ஆயிடுச்சு கொஞ்சம் வயதாயிருச்சுன்னா என்னென்னலாம் செய்யக்கூடாதுன்னு தெரிய வரும் சோ தாங்கள் செய்வது என்னதென்று அதாவது தான் என்ன செய்யறேன் அதனுடைய பின்விளைவு என்னன்னு தெரியாததுனால தான் செய்ய போற செயல் என்னன்னோ அல்லது அந்த செயலின் விளைவாக இது இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு ஒரு பின்விளைவுகள் விளைவுகள் குறித்து அந்த அளவுக்கு யோசிக்க முடியாத அல்லது தெரியாத குழந்தைகளை பெரியவங்க அதாவது வயது செய்யக்கூடிய குற்றங்கள் மாதிரி சமமா பாக்குறது இல்லை சமமா இல்ல அதுக்காக தான் இந்த சட்டமே மூணு விதமா குற்றங்களை பிரிக்கிறாங்க இந்த சட்டத்துல பொதுவா குற்றவியல் நடைமுறை சட்டத்திலே பிரிக்கிறாங்க பெட்டி கேஸ் அப்படின்னு சொல்றாங்க ஏதாவது பெட்டி கேஸ் சீரியஸ் அபென்சஸ் இன்னொன்னு மூணா பிரிக்கிறாங்க பெட்டிகேஸ்னா சிறிய வழக்குகள் அதாவது மூன்று ஆண்டு அல்லது அதற்கு குறைவாக தண்டனை அப்படின்னு வரையறுத்து வச்சிருக்க கூடிய குற்றங்களை செய்தால் அதை பெட்டிகேஸ் அப்படின்னு இந்த சட்டத்துல பாக்குறாங்க ஏன்னா ஒவ்வொன்னு இந்திய தண்டனை சட்டத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அதான் பொதுவான சட்டம் குறிப்பா குற்றங்களுக்கான பொதுவான சட்டம் இந்திய தண்டனை சட்டம் இந்திய இந்தியன் பீனல் கோட் ஐபிசின்னு ஆங்கிலத்துல சொல்றோம் இந்த இந்திய தண்டனை சட்டத்துல பாத்தீங்கன்னா எதுவெல்லாம் குற்றம் குற்றத்திற்கான விளக்கம் என்ன அந்த குற்றம் நிகழ்த்தப்பட்டால் அதற்கான தண்டனை என்ன இப்படின்னு வச்சிருக்காங்க அதுல மூன்று ஆண்டோ அல்லது அதற்கு குறைவான தண்டனையோ இருக்கக்கூடிய ஒரு குற்றம் அப்படின்னா அதை வந்து இந்த சட்டத்துல பெட்டி கேசல் சிறு வழக்குகள் அப்படின்னு சொல்றாங்க குறைவா மூணு ஆண்டுல இருந்து ஏழு ஆண்டுக்கு இடைப்பட்ட தண்டனைகள் வழங்கக்கூடிய குற்றங்களை சீரியஸ் அபென்சஸ் அப்படின்னு சொல்றாங்க கொடு கொடும் வழக்குகள் அப்படின்னு சொல்றாங்க கொஞ்சம் அது ஒரு சீரி அது ஆங்கிலத்துல சீரியஸ் அஃபென்சஸ் பாக்குறாங்க இந்த கொடும் வழக்குகள் ஏழு ஆண்டு அல்லது ஏழு ஆண்டு பூர்த்தி அதாவது ஏழு ஆண்டுக்கு கூடுதலாக தண்டனை வழங்கக்கூடிய குற்றங்கள் அப்படின்னு எதை எதெல்லாம் வரையறுத்திருக்காங்களோ ரொம்ப கொடும் குற்றங்கள் அதெல்லாம் அதாவது கடுமையான குற்றங்கள் அப்படி வச்சுக்கலாம் கடுமையான அதாவது பெட்டி கேஸ் சீரியஸ் கேஸ் அடுத்தது ஹெய்னஸ் மூணா வச்சிருக்குது இல்ல இந்த குழந்தைகள் ஒரு குற்றம் இழைத்தால் ஒரு குழந்தை பதினெட்டு வயசுக்கு கீழே ஒருத்தர் ஒரு குற்றம் இழைச்சுட்டார் அப்படின்னா அவர்களை போலீஸ் வந்து பிடிக்கலாம் ஆனா கைது பண்ணி நேரம் எங்க கொண்டு போக கூடானா போலீஸ் லாக்கப்புக்கு கொண்டு போக கூடாது சாதாரண நீ எல்லாம் வழக்கமா நமக்கு தெரிஞ்ச நீதிமன்றங்களுக்கும் கொண்டு போக கூடாது அதற்காக தனியா நிறைய அமைப்புகள் இங்க வச்சிருக்காங்க இந்த சட்டத்தின் அடிப்படையில சைல்டு கேர் அதாவது சைல்டு 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 யூனிட் அப்படின்னு அப்படின்னு ஒன்று ஒன்று வச்சிருக்காங்க சோசியல் வெல்ஃபேர் வெல்ஃபேர் ஆஃபீஸ் கமிட்டி சிடபிள்யூசின்னு சுருக்கமாக இந்த வெல்ஃபேர் கமிட்டின்னு ஒரு கமிட்டி வச்சிருக்காங்க அதே மாதிரி ஹோம் அதுக்காக சில ஹோம் இருக்கு அந்த ஹோம் இதெல்லாம் இந்த மாதிரியான இடங்கள் அதே மாதிரி ஜே ஜே போர்டுன்னு சொல்லக்கூடிய அந்த இளைஞரார் வாரியம்னு சொல்லக்கூடிய அந்த ஜஸ்டிஸ் போர்டு வச்சிருக்காங்க இதுக்கு எல்லாத்துக்குமே சட்ட ரீதியாக அதிகாரம் உள்ள அமைப்புகளா வச்சிருக்காங்க ஜோர்னல் ஜஸ்டிஸ் போர்டா இருக்கட்டும் அந்த ஜே ஜே போர்டுங்கிறது அதாவது இளஞ்சியரார் வாரியம் அந்த வாரியமா இருக்கட்டும் அல்லது குழந்தைகள் நல குழு அல்லது குழந்தைகள் அந்த சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி இருக்கட்டும் இது எல்லாமே எல்லா மாவட்டங்கள்லையும் குறைந்தது ஒன்னாவது இருக்கும் ஒன்றுக்கு கூடுதலாகவும் தேவையின் பொருட்டு வச்சுக்கலான்னு சட்டத்துல சொல்றாங்க அதே மாதிரி யூனிட்டுமே இருக்கு எப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் யூனிட் அப்படிலாம் சொல்றாங்க டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் யூனிட் இந்த யூனிட்டுகள்லையும் இதுக்கு எல்லாத்துக்குமே சட்ட ரீதியாக அங்கீகாரம் கொடுத்தது இதெல்லாம் சட்ட ரீதியாக உருவாக்கப்பட்ட அமைப்புகள் பதினெட்டு வயதுக்கு கூடுதலாக ஒருத்தர் குற்றம் அளித்தால் நீதிமன்றம் காவல் நிலையம் எப்படி இருக்குதோ அதே மாதிரி பதினெட்டு வயதுக்கு குறைவான குழந்தைகள் அல்லது இளைஞர்கள் ஒரு குற்றம் அளித்தால் அவங்களை காவல் நிலையத்திற்கோ அல்லது நீதிமன்றத்துக்கோ கொண்டு போகக்கூடாது இந்த ஜே ஜே போர்டுன்னு சொல்லக்கூடிய அந்த ஜஸ்டிஸ் போர்டுக்கு தான் கொண்டு இப்போ அதுலயும் இந்த பெட்டி பெட்டி கேஸ் அந்த மூன்று ஆண்டுக்கு குறைவா தண்டனை கொடுக்கக்கூடிய குற்றங்கள் அல்லது ஏழு ஆண்டுக்கு குறைவாக தண்டனை கொடுக்கக்கூடிய வழக்குகள் எல்லாம் பெரும்பாலும் பெரும்பாலும் வழக்கு விசாரணை இல்லாமலேயே குழந்தைகளை விட்டுருவாங்க அதாவது அந்த வழக்கின் தன்மைக்கு ஏற்ப இந்த கொடும் குற்றம் அல்லது கொடுமையான குற்றம் இல்ல கொடூர குற்றம்னு அதாவது கடும் குற்றம் எப்படி அதாவது அதாவது ஏழு ஆண்டுக்கு அதிகமாக தண்டனை கொடுக்கக்கூடிய வழக்குகளை தான் ரொம்ப கொஞ்சம் கூடுதலான கவனம் எடுத்து பாக்குறாங்க சோ ஒரு குழந்தை ஒரு குற்றம் இழைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா அல்லது அந்த குழந்தை ஒரு குற்றம் செய்து விட்டதாக நினைக்கிறோம் அல்லது செஞ்சிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த குழந்தையை எங்க கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னா ஜர்னல் ஜஸ்டிஸ் போர்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த போர்டுக்கு தான் கொண்டு போகணும் அந்த போர்டுல மூணு பேர் மெம்பர் இருப்பாங்க ஜேர்னல் ஜஸ்ட் அதாவது ஒவ்வொரு போர்டுலயுமே ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் நீதித்துறை நடுவர் இருப்பார் நீதித்துறை நடுவர் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஒருத்தர் ஹெட்டா இருப்பார் அவர் தான் தலைமையான அதுக்கான பொறுப்புல இருப்பார் அடுத்தது ரெண்டு மெம்பர் இருப்பாங்க அந்த ரெண்டு மெம்பர்ல ஒருவர் கண்டிப்பாக பெண்ணா இருக்கணும் குறைந்தபட்சம் ஒருவராவது பெண்ணா இருக்கணும் அடுத்தது குழந்தைகள் நலனில் அல்லது உளவியல் சார்ந்த பணிகளில் இல்ல படிப்புகளில் தொடர்ந்து குறைந்தது ஏழாண்டாவது பணியாற்றிய ஒருத்தரா இருக்கணும் அப்படின்னு சில விதிகள் எல்லாம் வச்சிருக்காங்க அதாவது இந்த முழு சட்டமுமே பாத்தீங்கன்னா சைல்டு ஃப்ரெண்ட்லி அப்படிதான் பாக்குறாங்க குழந்தைகளுக்கு ஒப்பாக குழந்தைகளுக்கூட ஒத்து போற மாதிரி குழந்தைகளோட நலனோடு குழந்தைகளோட நட்பாக குழந்தைகள் பார்வையில் அல்லது குழந்தைகளோட ஒத்திசைவோட போற மாதிரி சைல்டு ஃப்ரெண்ட்லி அஹ் மூ அதாவது அப்படித்தான் இருக்கணும் மொத்த நடவடிக்கையும் அதை வழக்கு விசாரணையா இருந்தாலும் சரி கைதாக இருந்தாலும் சரி மறுவாழ்வு பத்தி இருந்தாலும் சரி கல்வி மருத்துவம் சிகிச்சை இப்படி எதுவாக இருந்தாலும் இந்த சட்டத்தின் கீழே செய்யணும்னாலுமே மொத்த நடவடிக்கையுமே தண்டனை வழங்கக்கூடிய வரைக்கும் விசாரணையா இருக்கட்டும் தண்டனை வழங்கக்கூடிய வடிவம் வரைக்குமே எதுவா இருந்தாலும் அது சைல்டு தான் மொத்த சட்டவுமே அப்படிதான் திருப்பி திருப்பி பேசுறாங்க சோ சாதாரண சட்டம் போல பதினெட்டு வயதுக்கு பூர்த்தியான ஒரு அடல்ட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த பதினெட்டு வயது பூர்த்தியான நபர்களுக்கும் குழந்தைகளுக்குமான வழக்கு விசாரணை நேர் எதிரானது ரெண்டுமே எங்கேயுமே தொடர்பு இல்லாதது கூடுமான வரைக்கும் கடுமையான தண்டனைகள் கொடுக்க கூடாது அப்படிதான் பேசுறாங்க இது எல்லாமே உலக அளவுல தொடர்ந்து பேசி 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 குழந்தைகள் இன்னும் மேம்படணும் குழந்தைகள் இன்னும் விசாலமாக்கப்படணும் குழந்தைகள் இன்னும் பொது சமூகத்தோட ஒருங்கிணைக்கணும் ஒரு இன் சோசியல் இன்டக்ரேஷன் அப்படின்னு பேசுறாங்க இப்படி எல்லாம் தொடர்ந்து வரணும் அதற்கான வேலைகளை இந்த சட்டத்துல செய்யணும் அப்படிங்கிறாங்க அதனால காவல் நிலையத்திலேயோ அல்லது உள்ளு அந்த நீதிமன்றத்திலயோ வச்சு விசாரிக்க கூடாது குழந்தைகளை குழந்தைகள் ஒரு அது குழந்தை பதினெட்டு வயதுக்கு குறைவான வயதுல இருக்கக்கூடிய ஒரு குழந்தைன்னா அந்த குற்றம் அளித்த குழந்தைய ஜேர்னல் ஜஸ்டிஸ் போர்டுன்னு சொல்லக்கூடிய அந்த ஜே ஜே போர்டுலதான் வைக்கணும் அவங்கதான் விசாரிப்பாங்க அந்த விசாரணை முறையே வேற மாதிரி இருக்கும் அதாவது இன் கேமரா புரோசிடிங்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ரொம்ப அரங்க விசாரணையா தான் இருக்கும் அத மாதிரி குழந்தைகளை கூடுமான வரைக்கும் பாதுகாப்பாங்க இந்த குழந்தைகள் குறித்த செய்திகள் எல்லாம் வெளியில வராம இருக்கிறதுக்கு அவங்க பேரு அவங்க அடையாளம் இதை மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கூட வராம இருக்கிறதுக்கான வேலைகளை இதான் சைல்டு ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிறாங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய குற்றம் இழைச்சிட்டாருன்னா அந்த அந்த அக்யூஸ்ட்னு சொல்லக்கூடிய அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் பகிரங்கமா அவரை பத்தி வெளியில வரும் உடனடியா செய்தி அது என்ன வழக்கா இருந்தாலும் ஆனா குழந்தைகள் மாதிரி குழந்தைகள் வழக்குகளில் குழந்தைகள் பெயரோ படமோ அவங்கள பத்திய செய்திகளோ குறிப்புகளோ எதுவுமே வரக்கூடாதுன்னு தான் சட்டத்துல பேசுறாங்க செய்தித்தாளா இருந்தாலும் சரி பொது அரங்கங்கள்ல இருந்தாலும் சரி வரக்கூடாதுன்னு தான் சொல்றாங்க இதை அடுத்தடுத்து தொடர்ந்து பார்க்கும் போது கூடுதலாக என்ன அப்படின்னு பாக்கலாம் இப்போ வெயில்ல எல்லாம் விடுவாங்களா இப்போ சாதாரணமா மற்ற பதினெட்டு வயசுக்கு மேற்பட்டவங்களை வந்து இப்போ வந்து சில வழக்குகள்ல வந்து பெயில விடுற மாதிரி குழந்தைகளை பெயில விடுவாங்களா பெயில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஜேஜே போர்டில் தான் போகணும் இந்த ஜேஜே போர்டில் அதாவது ஜோனல் ஜஸ்டிஸ் போர்டு அதாவது இளஞ்சிராருக்கான வாரியம் இந்த வாரியத்துல எடுத்தடுப்புல பெயில்ல கொடுத்துருவாங்க அதுல எந்த பிரச்சனையுமே இல்லை பிணையில் கொடுத்துருவாங்க ஒருவேளை பிணையில் எடுப்பதற்கு அதாவது பெயில்னா தமிழ்ல பிணைன்னு பேசுறோம் அந்த பிணையில் எடுப்பதற்கு பெற்றோர்களோ அல்லது பாதுகாவலர்களோ அல்லது அந்த குழந்தைக்கு பொறுப்புல இருக்கிறவங்களோ யாரும் வரல அப்படிங்கிற பட்சத்துல அரசு கட்டுப்பாட்டில் உள்ள இல்லங்களில் அது வந்து கூர்நோக்கு இல்லம் அப்படின்னு தான் சொல்றாங்க அதாவது இந்த ஆஹ் அதாவது அந்த வார்த்தைகள் கூட குழந்தைகளை எங்கேயும் பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க ஆஹ் கூர்நோக்கு இல்லம் அப்படிங்கிறாங்க ஆஹ் அந்த ஹோம் அப்படிங்கிறாங்க அந்த ஹோம் கூட அது விடுதியோ அல்லது ஆர்ஃபனோ கிடையாது அதாவது ஒரு ஆதரவற்றோர் இருக்கக்கூடிய ஒரு ஆதரவற்றோர் இல்லமாகவோ அல்லது விடுதிகளாகவோ இருக்காது அது அந்த ஹோம்ங்கிறது ஒரு பாதுகாப்புக்கான இடம் ஸோ பிணையில் எடுப்பதற்கு ஆட்கள் இல்லை அப்படின்னு சொன்னா என்ன செய்வாங்கன்னா அந்த குழந்தையின் அன்னைக்கு தேவையை பொருட்டு அந்த சூழலை பொருட்டு அந்த வழக்கின் தன்மைக்கு ஏற்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஹோம்ல அனுப்புவாங்க அதுல திறந்த ஹோம் இருக்கு சேஃப்டி அதாவது பாதுகாப்புக்கான இல்லம் அப்படி எல்லாம் கூட இருக்கு அடுத்தது கூர்நோக்கு இல்லங்கள் இப்படி எல்லாம் தனித்தனியா ஒரு மூணு நாலு விதமான இல்லங்கள் தனித்தனியா வச்சிருக்காங்க அந்த வழக்கின் தன்மைக்கும் அந்த குடும்ப சூழலுக்கும் அந்த குழந்தையினுடைய பின்னணியையும் பார்த்து அதுக்கேத்த மாதிரி போவாங்க ஒருவேளை இந்த இந்த ஏழு ஆண்டுக்கு குறைவான குற்றத்துக்குன்னா எடுத்த உடனே பிணையில கொடுத்துட்டு அந்த குழந்தைகள் பெற்றோர்கள்டோ இல்ல உறவினர்கள்டோ அல்லது பாதுகாவலர்கள்டோ கொடுத்துருவாங்க ஹைனஸ் ஏழு ஆண்டுக்கு அதிகமான கொடூர குற்றங்கள் அப்படி வருகிற பட்சத்துல ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஒரு இடத்துல வைப்பாங்க கண்டிப்பாக எப்படி அடல்ட் பதினெட்டு வயது பூர்த்தியானவர்களுக்கு வந்து காவல் நிலையம் நீதிமன்றம் போலீஸ் லாக் அப் அல்லது கஸ்டடி அது எந்த அடிப்படையில வைக்கிறாங்களோ அப்படி குழந்தைகளை வைக்கக்கூடாது குற்றம் அடைத்ததாகவே நம்பப்பட்டாலும் கருதப்பட்டாலும் உறுதி செய்யப்பட்டாலும் அந்த குழந்தைய கண்டிப்பாக ஜெயில வைக்கக்கூடாது அதற்கு பதிலா என்னன்னா இந்த இல்லங்கள் அந்த வழக்கின் தன்மைக்கு ஏற்ப திறந்தவெளி இல்லங்கள் இருக்குது சேஃப்டி அந்த குழந்தையான பாதுகாப்புக்கான இருக்கு அது மாதிரி ப்ரொபேஷன் ஏரியான்னு கூட இருக்கு அப்படி கூட இல்லங்கள் இருக்கு அந்த மாதிரி இல்லங்களில் அந்த ஜெர்னல் ஜஸ்டிஸ் போர்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அந்த நடுவர்கள் அவங்க வந்து முடிவு எடுத்த உடனே இந்த குற்றம் ஆஹ் இப்படி போ அப்படின்னு ஒரு அடல்ட்டுக்கு முடிவு எடுக்கிற மாதிரி இல்லாம அந்த பின்னணி இதெல்லாம் பண்ணுவாங்க அடுத்தது இந்த ஹைனஸ் அஃபன்சஸ் சொல்லக்கூடிய அந்த கொடூரமான குற்றங்கள் பார்க்கும்போது வந்து அந்த நேரத்துல இந்த குழந்தையினுடைய பின்னணி குழந்தைக்கான மனநிலை இதையெல்லாம் கூடுதலாக அதெல்லாம் கலந்து ஆலோசிப்பாங்க அதுக்கு தேவையான மனநல மருத்துவர்கள் அல்லது அந்த குழந்தையினுடைய பின்னணியை குறித்து அறிவதற்கான தேவையான நிபுணர்களை ஆலோசனை பெற்று அதுக்கு பிறகுதான் வழக்கு விசாரணை அல்லது தண்டனை அந்த தண்ட தண்டனைன்னு கூட அங்க இல்லை பனிஷ்மெண்ட்னு கூட அங்க வார்த்தைகள் இருக்காது அந்த மாதிரியான நடவடிக்கையில அப்படி ஈடுபடுவாங்க கண்டிப்பாக ஜெயில அடைக்க மாட்டாங்க அடைக்க கூடாது இப்போ வகுப்பறையில இருக்கக்கூடிய வன்முறைகளுக்கும் வந்து இப்போ இந்த மாதிரியான தண்டனைகள்லாம் கிடைக்குமா இப்ப வகுப்பறையில இருக்கக்கூடிய வன்முறைகள்ல எதெல்லாம் குற்றத்துக்கு உரியது வகுப்பறை வன்முறைன்னு இருக்கு இல்லையா ஆங்கிலத்துல கார்பரல் பனிஷ்மென்ட் அப்படின்னு சொல்றாங்க இந்த கார்பரல் பனிஷ்மென்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பத்துக்கு முன்னாடி அப்படி ஒரு லீகல் டேம் இல்லை அதுக்கு முன்னாடி வந்து அஹ் கார்பரல் பனிஷ் பெரும்பாலும் வகுப்பறை வன்முறை அங்க மட்டும் நடக்கிறது மட்டும் இல்லை இருந்தாலும் ஒரு வேலை பார்க்குற இடமா இருக்கலாம் ஒரு மருத்துவமனையா இருக்கலாம் எங்க வந்தாலும் சரி வேலை பார்க்குற இடம் அல்லது படிக்கிற இடம் பகுதிக்கெல்லாம் கார்பரல் பனிஷ்மெண்ட் சொல்றோம் வகுப்பறை வன்முறை இந்த வகுப்பறை வன்முறை ஆஹ் எந்த விதத்திலும் கூடாது அப்படின்னு பாக்குறாங்க ரெண்டாயிரத்தி தான் முதல் முறையா ஒரு சட்ட ரீதியான ஒரு ஒரு வரையறை கொடுத்து சட்ட தகுதி கொடுக்குறாங்க இந்த வேர்டுக்கு அதுக்கு முன்னாடி குழந்தைகளை அடிக்கக்கூடாது கொடுமைப்படுத்தக்கூடாது மன ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ கூடாது நல்வழிப்படுத்துறேங்கிற பேர்ல இல்ல மேம்படுத்துறங்கிற பேர்ல அல்லது குழந்தைய வந்து நல்லா ஆக்குறேன் ஏதோ ஒரு வகையில குழந்தைக்கு நல்லது பண்ணுறேன் குழந்தைய படிக்க வைக்கிறேங்கிற பேர்ல ஏதோ ஒரு வகையில அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு தொடர்ந்து பேசிக்கிட்டு வந்தாலும் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட்னு சொல்லக்கூடிய அந்த ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குல்ல ரெண்டாயிரத்தி பத்துல அந்த சட்டத்துலதான் முதல் முறையா கார்பரல் பனிஷ்மெண்ட் பத்தி பேசுறாங்க அந்த கார்பரல் பனிஷ்மெண்ட்ங்கிற வார்த்தை வந்து இந்த ஜேர்னல் ஜஸ்டிஸ் சட்டத்திலையும் இருக்கு தனியாகவே குறிப்பா போடுறாங்க ஜேர்னல் ஜஸ்டிஸ் இந்த நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த இளஞ்சிரார் நீதி மற்றும் பாதுகாப்பு குழந்தைகள் பாதுகாப்புக்கான சட்டத்திலையுமே வகுப்பறை வன்முறை கூடாது அப்படின்னு பாக்குறாங்க அப்படி இருந்தால் அது தண்டனைக்குரிய குற்றம் இந்த ஜெர்னலிசிஸ்டத்தின் குற்றம் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட்லயுமே கூடுதலா அதுவும் குற்றமா தான் பாக்குறாங்க குழந்தைகளை சொல்லுங்க மேடம் சார்

குற்றம் இழைத்தர் அல்லது குற்றம் இழைத்ததாக நம்பப்படுற பட்சத்துல அவர்களை கைது நடவடிக்கை என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு அப்படித்தானே உங்க கேள்வி மேடம் ஆஹ் அதாவது இப்போ ஒரு இந்த ஆஹ் இந்த மே மாசம் நினைக்கிறேன் மே 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 நினைக்கிறேன் இந்த லாக்டவுன் பீரியட் மே நினைக்கிறேன் கோயமுத்தூர் பகுதியில கூட பாத்தீங்கன்னா ஒரு யூடியூப்ல எல்லாம் வாட்ஸ்அப்ல யூடியூப் வந்துச்சு கடுமையா ஒரு சாலையோரத்துல இட்லி ஒரு தள்ளுவண்டியில ஒரு இட்லி கடை வச்சிருக்காங்க ஒரு ஒரு அம்மா அப்பா ஒரு பையன் அவங்க அந்த பையன் வந்து பத்து படிக்கிறாரு அந்த பையன் அவங்க அந்த பையனுக்கு உதவி அந்த பையன் வந்து அந்த அம்மா அப்பாவுக்கு உதவியா இருக்கும் போது அன்னைக்கு வந்து எட்டரை மணிக்கு உள்ள பூட்டணும் கடையை நீங்க வந்து தாமதமா போ அது பண்ணீங்கன்னா கடையை ரொம்ப நேரம் அனுமதிக்கப்பட்ட நேரத்துக்கும் கூடுதலாக நீங்க வந்து கடையை திறந்திருக்கீங்கன்னு சொல்லி அந்த பெற்றோர்களுக்கு வந்து கைது பண்றதுக்கு வர போலீஸ் வராங்க நாலஞ்சு பேர் வராங்க கடும் வாக்குவாதம் ஆகுது எப்படி எங்க அப்பாவை நீ தள்ளலாம் அடிக்கலாம் வா நீ வா ஒரு ஒருமையில பேசலான்னு அந்த பையன் வந்து உதவிக்கு இருந்த பையன் பேசினோடனே அந்த பையனையும் அந்த அம்மாவையும் சேர்ந்து போலீஸ்ல ஜீப்ல வச்சு கூப்பிட்டு போவாங்க நிச்சயமா இத மாதிரியான நடவடிக்கை அது ரொம்ப கொடூரமா இருக்கு அந்த நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா அந்த அது அந்த அந்த லைவ்ல பாக்கும்போது ரொம்ப கொடூரமா இருந்துச்சு அந்த மாதிரியான நடவடிக்கைகளில் நிச்சயமாக ஈடுபட கூடாதுன்னு இந்த சட்டத்துல சொல்றாங்க அதாவது ஒரு 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 குழந்தை ஒரு குற்றம் இளைச்சிருச்சுன்னு சொன்னா அந்த குழந்தையை யாரு வேண்டுமானாலும் கைது செய்யலாம் அதுல பிரச்சனை அந்த கைது என்பது ஒரு தனிநபர் கூட நானே கூட நீங்களே கூட ஒரு குற்றம் இளைச்சுன்னு பாக்கலாம் ஆனா அந்த குழந்தையை நமக்கு தெரியுது பதினெட்டு வயதுக்கு குறைவான இது குழந்தை அப்படின்னு தெரியுது அப்படிங்கிற பட்சத்துல சமூக நலத்துறை அதிகாரிக்கிட்டையோ அல்லது டிஸ்டிக்ட் சைல்டு புரொடக்ஷன் யூனிட்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துலையோ அல்லது சைல்டு லைன் சொல்லக்கூடிய அந்த ஒரு அதுக்காக ஒரு அமைப்பு இருக்கு அந்த சைல்டு லைன் கூட தெரியும் பரவலா தெரியும் பத்து தொண்ணூத்தெட்டுன்னு ஒரு நம்பர் இருக்கு அந்த பத்து தொண்ணூத்தெட்டுக்கு இந்தியா முழுமைக்கும் கூப்பிடலாம் பத்து தொண்ணூத்தெட்டுக்கு கூப்பிட்டோம்னா அந்தந்த மாநிலத்துக்கு வந்து உடனடியா இப்ப இப்ப தமிழ்நாட்டுல இருக்குன்னு வைங்களா இப்ப நம்ம பத்து தொண்ணூத்தட்டு நம்பர் நேரம் சென்னைக்கு போகும் தலைமைக்கு நாம் எந்த மாவட்டம்னு சொல்றோமோ அந்த மாவட்டத்துக்கு உடனடியா இணைப்பு கொடுப்பாங்க அந்த சைல்டு லைனுங்கிற அமைப்புக்கோ அல்லது சி டபுள்யூசினு சொல்லக்கூடிய அந்த சைல்டு வெல்ஃபேர் கமிட்டிக்கோ அல்லது உள்ளூர் காவல் நிலையத்துக்கோ கூட சொல்லலாம் பிரச்சனை கிடையாது ஏன்னா நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா தான் நிறைய குழந்தைகள் ஊரை விட்டு ஓடி போகும்போது ரயில்வே ஸ்டேஷன்லாம் வருவாங்க ரயில்ல வருவாங்க அப்படி இருக்க நேரத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா ரிசர்வேஷன் யூனிட்னு ஒண்ணு வச்சிருக்காங்க அந்த ரிசர்வேஷன் யூனிட்ல இந்த குழந்தைகள் எங்க இருந்தாலும் அந்த ரிசர்வ் யூனிட் கொண்டு வருவாங்க ஒருவேளை குற்றம் எழுத்ததா சொல்லப்படுத்துல இந்த இங்கே இந்த இடத்துல யாருக்கு கூப்பிட்டாலும் அவங்க வந்து உடனே கொண்டு போயிருவாங்க அதே மாதிரி அந்த குழந்தைகளை வந்து எங்க கொண்டு போவாங்கன்னு சொன்னா குற்றம் குழந்தைகள் அப்படின்னு சொன்னா இந்த ஜர்னல் ஜஸ்டிஸ் போர்டுக்கு கொண்டு போவாங்க நிச்சயமா காவல் நிலையம் ஒருவேளை காவல்துறையே வந்து அந்த குழந்தைய கூப்பிட்டாலும் காவல் நிலையத்துக்கு கொண்டு போகக்கூடாது உள்ளூர் அதே மாதிரி பதினெட்டு வயது பூர்த்தியானவங்களை சிறையில போய் எப்படி மேஜிஸ்ட்ரேட்டை போய் நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணி ரெண்டு மணிக்கெல்லாம் போய் மேஜிஸ்ட்ரேட் வீட்டுல எல்லாம் கூட போய் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க வழக்கமா அப்படி பண்ணக்கூடாது அந்த குழந்தைகளை மற்ற பதினெட்டு வயதுக்கு பூர்த்தியான ஆட்களை மாதிரி சிறையில போய் ஜெயில போய் அடக்க கூடாதுன்னு தான் பாக்குறாங்க என்ன செய்யணும்னா வழக்கு விசாரணை ஜஸ்டிஸ் போர்டுக்கு தான் இந்த குழந்தைகளை கொண்டு போகணும் காவல்துறை கைது செய்வதற்கோ இல்ல அடிப்பதற்கோ இல்ல தண்டிப்பதற்கோ எந்த அதிகாரமும் கிடையாது அந்த குழந்தைகளை குழந்தையாகவே பார்க்கணும் அது குற்றம் இழைத்திருந்தாலும் குழந்தையாகவே தான் பார்க்கணும்னு தான் தொடர்ந்து வேறு வேறு வடிவங்கள் அதெல்லாம் சைல்டு ஃப்ரெண்ட்லிங்கிறாங்க இந்த முழு சட்டமுமே விசாரணை

ஒரு ஒரு குற்றம் ஒரு பையன் திருடிட்டு இருக்கான் கடத்திட்டு இருக்கான் அல்லது ஒருத்தனை கத்தி வச்சு குத்திட்டு இருக்கான் இருக்கான் இருக்காங்க அப்படி வச்சுக்கோமே அவர் போலீஸ் யூனிஃபார்ம்ல இருக்கிறாரு திருப்பி போய் கலத்தி வச்சு மாத்திட்டு வர முடியாது இல்லையா அப்படி யோசிக்கலாம் இல்லையா கைது பண்ண கூடாதுன்னு கிடையாது பண்ணலாம் அவரும் சாதாரண நபர் மாறிய நீங்களும் கைது பண்ணலாம் நானும் கைது பண்ணலாம் அது வந்து குழந்தைகளை தானே இல்லை யார் ஒருவருமே குற்றம் இளைத்தால் அவர்களை அந்த பகுதியில் இருக்கிறவங்க பிடிச்சு காவல் நிலையத்துல கொடுக்கலாம் ஆனா இங்க விதிவிலக்க ஒருவேளை காவல்துறை வந்து அந்த குழந்தையை கைது செய்தாலும் அது கைதுன்னு கூட அரசுன்னு கூட அங்க பேசல சட்டத்துல அந்த குழந்தையை அப்ரிகண்ட் ஆர் அரஸ்ட் அப்படி அப்ரிஹண்ட் ஆர் அரசு சொல்றாங்க ஆனா இந்த குழந்தையை பிடிச்சிட்டு போய் எங்க கொடுக்கணும்னு சொன்னா சமூக நலத்துறை அதிகாரிக்கிட்டையோ அல்லது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த மாதிரியான குழந்தைகளுக்காக இருக்கக்கூடிய அமைப்புகள் அதிகபட்சமாக ஜெர்னல் ஜஸ்டிஸ் போர்டு கிட்ட போய் கொடுத்துட்டு வந்துடணும் அவ்வளவுதான் அவங்க வேலை மத்தபடி குழந்தைகளை காவல் நிலையத்துக்கு கூட்டிட்டு போறதோ லாக் அப்புக்கு கொண்டு போறதோ ஜெயிலுக்கு போறதோ இல்ல மேஜிஸ்ட்ரேட் கிட்ட கொண்டு போறதோ கூடாது இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நிறைய பாத்தீங்கன்னா வகுப்பறைகள்ல வந்து சில ஒரு நான்கு ஐந்து வருடங்களுக்கு முன்னால வந்து ஒரு டீச்சரை வந்து அந்த பையன் வந்து குத்திட்டதா வந்து இது பண்ணி கேஸ் போட்டுட்டாங்க இப்போ ஒரு கேஸ் அப்படிங்கிறது வந்து இப்ப போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த பையனோட படிப்பு கெட்டு போகும் இல்லையா இப்போ குறைந்தபட்சம் எவ்வளவு நாட்களுக்குள்ள தீர்ப்பு கொடுத்து அந்த கேஸை முடிச்சு அந்த பையனை மறுபடி தண்டனை கொடுக்கறதுன்னா தண்டனை கொடுத்து எப்படி இந்த கேஸ் எவ்வளவு நாளைக்குள்ள முடிக்கணும் மேக்சிமம் வேற குழந்தைங்க சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால இல்ல அதாவது என்னன்னா நிறைய வழக்குகளில் நிறைய சட்டத்துல நிறைய சட்டத்துல என்ன பண்றாங்கன்னா வரையறை வைக்கிறாங்க காலக்கெடு வைக்கிறாங்க ஆனா இந்த காலக்கெடுக்குள்ள எங்கேயுமே வழக்க முடிக்க முடியுமா அப்படின்னு தெரியல எனக்கு ஏன்னா நிறைய சட்டத்துல இப்போ நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்துல வழக்கு இருக்கு ஆஹ் ரெக்கவரி ட்ரிபியூனல் அப்படின்னு ஒரு ட்ரிபியூனல் இருக்கு கடன் வசூல் தீர்ப்பாயம் அங்க வந்து வரையறை இருக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே ஒரு நீதிமன்றம் இருக்கு அங்க வழக்கு இவ்வளவு நாள்ல வழக்கு தீர்க்கணும்னு இருக்கு இப்படி நிறைய இடங்கள்ல இருக்கு ஒரு வழக்கு ஒரு சட்டம் ரெண்டு சட்டம் இல்ல நிறைய சட்டத்துல வழக்கினுடைய தன்மைக்கு ஏற்ப சீக்கிரம் முடிக்கணும் விரைவான ஆனா நடைமுறையில நிறைய சிக்கல் இருக்கு இருந்தாலும் இந்த சட்டத்திலையும் அப்படி வரையறை இருக்கு அதிகபட்சமாக நாலு மாசத்துக்குள்ள வழக்குகளை முடிச்சிடணும் அப்படின்னு இருக்கு ஒரு வேளை தேவையின் பொருட்டு கூடுதலாக ரெண்டு மாசம் வரைக்கும் நீட்டிப்பு செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க அதாவது நாலு மாசத்துக்குள்ள வழக்க விசாரிச்சு முடிச்சிடணும் அதுல இருந்து கூடுதலா தேவையின் பொருட்டு ரெண்டு மாசத்துக்குள்ள கூட வரைக்கும் எடுத்துக்கிடலாம் ஒருவேளை இந்த ஆறு மாசத்துக்குள்ள வழக்க முடிக்க முடியலன்னா அந்தந்த மாவட்டத்துல இருக்கக்கூடிய தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் அதாவது சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்னு சொல்லக்கூடிய அந்த சிஜேஎம் குறி குறிப்பா தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர்கிட்ட முன்ன போய் அனுமதி வாங்கணும் இதே மாதிரி ஆறு மாசம் ஆயிருச்சு இன்னும் வழக்கு முடிக்க முடியல காரணத்திற்காக இன்னும் இவ்வளவு காலம் தேவைப்படும் அனுமதி வாங்கிக்கிட்டு பண்ணிக்கிடலாம் அப்படிங்கிறாங்க இப்படி இப்படி அனுமதி வாங்கலை அப்படின்னா பண்ண முடியாது அதே நேரத்துக்கு கூடுதலா பாத்தீங்கன்னா இந்த பெட்டி அஃபன்சஸ்ன்னு பாக்குறோம் இல்லையா அதாவது மூன்று ஆண்டோ அல்லது அதற்கு குறைவான தண்டனை குடிக்கக்கூடிய குற்றங்களையோ ஒரு குழந்தை செய்யும் போது நாலு மாதத்துக்குள் விசாரித்து முடிக்கல அப்படின்னு சொன்னா அந்த குற்றமே இல்லாம போயிரும் அதாவது ஒரு குழந்தை மூன்று ஆண்டோ அல்லது குறைவான தண்டனையோ கொடுக்கக்கூடிய அளவுக்கான ஒரு குற்றத்தை செஞ்சிருக்காங்க இப்ப ஒரு திருட்டுன்னு வைங்களேன் திருட்டு அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து ஒரு ரெண்டு ஆண்டு தண்டனை அப்படின்னு வைங்களேன் அந்த 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 தண்டனையை மூணு மாசம் நாலு மாசத்துக்குள்ள விசாரிச்சு முடிச்சிருக்கணும் மூணு மாசம் இல்ல நாலு மாசம் ரெண்டு கணக்கு சொல்றாங்க இந்த மாதிரி வழக்குலாம் மூணு மாசம் சில வழக்கு மாசம் இந்த வழக்குகளை அந்த நாலு மாசத்துக்குள்ள விசாரிச்சு முடிக்கலன்னா அந்த குற்றமே செய்யாத மாதிரி போயிரும் அது ஆட்டோமேட்டிக்கா போயிடும் டீம்டு அப்படிங்கிறாங்க அது இயல்பாகவே போயிரும் அது குற்றமே இல்லைன்னு ஆயிரும் மூன்று ஆண்டுக்கு குறைவான தண்டனை குடிக்கக்கூடிய எல்லா வழக்குகளுக்கும் இப்ப இந்த இவ்வளவு இந்த குற்றத்துக்கு இதுதான் தண்டனைன்னு அதுல வந்து ஸ்பெசிபிக்கா இருந்தாலும் உள்நோக்கம் இல்ல வந்து தெரியாம இல்ல வந்து இப்போ ரெண்டு பேரும் சண்டை நடத்துற போது விலகி விட போகும்போது இப்படி நிறைய வகைமை இருக்கு இல்லையா அந்த வகைமை ரீதியா பார்த்தாலும் அப்படியா அதாவது நம்ம வந்து இந்த நீங்க சொல்லக்கூடிய அந்த டைப் ஆஃப் அஃபன்சஸ் இல்ல இந்த வகைமை இல்ல ஏதோ ஒண்ணு இது எல்லாமே பதினெட்டு வயது பூர்த்தியான ஆட்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் குழந்தைக்கு எதுவுமே கிடையாது அது குழந்தை அது குழந்தை அந்த குழந்தைக்கு எதுவுமே கிடையாது அதனால இன்ன குற்றம் இன்ன குற்றம்னு மூன்று ஆண்டுக்கு குறைவாக தண்டனை கொடுக்கக்கூடிய எந்த குற்றமாக இருந்தாலும் நாலு மாசத்துக்குள்ள விசாரிச்சு தண்டனை கொடுக்கலன்னா அந்த வழக்கு அப்படியே போயிடும் வழக்கு அது அந்த குற்றம் நிகழ்ந்ததாகவே இல்லை நிர்பயா வழக்குல வந்து இப்ப பெரிய பசங்களோட சேர்ந்து சின்ன பசங்களும் அதுல இருந்தாங்க அதுல வந்து நிர்பயா வழக்கு வந்து என்ன அப்படின்னு சொன்னா ஆஹ் நிர்பயா வழக்கு தனியா அது கவனி சட்டம் பத்தி பேசும்போது நிர்பயா வழக்கு பேசாம இருக்க முடியாது ஆஹ் நிர்பயா வழக்கு அப்படிங்கறது என்ன அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டிசம்பர் மாசம் நடக்குது ஒரு பெரிய கொடூரமான ஒரு நிகழ்வு மொத்த இந்தியாவே இல்ல இந்தியாவுக்கு தொடர்பு இருக்கக்கூடிய நிறைய நாடுகளையுமே கூட அசைச்சது ஒரு வழக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிறது பெரிய உதாரணம் ஒரு சா ஒரு ஒரு நிகழ்வு என்ன பண்ணும் ஒரு வழக்கு என்ன பண்ணுங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணம் நிறைய விதத்துல அந்த வழக்க சான்றா காட்டலாம் அப்படின்னு நான் பாக்குறேன் ஏன்னா எனக்கு நிறைய அனுபவங்களை இல்ல நிறைய பார்வைகளை நிறைய கோணங்களை கொடுக்குது அந்த சட்டம் அந்த அந்த ஒரு நிகழ்வு ரெண்டாயிரத்தி பனிரெண்டு டிசம்பர் பதினாறுல ஒரு ஒரு நள்ளிரவுல ஒரு பிரச்சனை நடக்குது ஒரு பையனும் பொண்ணும் இரவுல பேருந்துல பயணம் பண்றாங்க மொத்தம் ஆறு பேர் அந்த வழக்குல குற்றம் சேர்த்தப்பட்டவங்க ஆறு பேர் அந்த பெண்ணையும் அந்த ஆணை அந்த கூட போன நண்பரோ அந்த ஏதோ அந்த ஆணையும் பெண்ணையும் போறாங்க அந்த பையனை அடிச்சு போட்டுட்டு அந்த பெண்ணை பாலியல் ரீதியாக கொடுமையான வன்புணர்வுக்கும் வல்லுறவுக்கும் என்னென்ன மாதிரியான கொடுமைகள் சொல்லலாமோ அத்தனையும் வன்புணர்வு வல்லுணர்வு அல்லது கொடுமை பாலியல் சீண்டல் எல்லா விதமான கொடூரங்களும் இந்த ஆறு பேரும் சேர்ந்து நிகழ்த்தப்பட்டதாக பத்திரிகைகள் செய்தி ஆகுது வழக்கும் அப்படியே ஆகுது இதுல இந்த ஆறு பேத்துல ஐந்து பேர் பதினெட்டு பேரு நிரம்பியவர்கள் ஒரே ஒருத்தர் வந்து முகமது சர்போஸா அவர் பேர் சர்போஸ் முகமது முக முகமது அஃப்ரோஸ் முகமது அஃப்ரோஸ் வந்து பதினேழு வயதும் பத்து மாதமும் பூர்த்தியானவர் ரெண்டு மாசம் ஆகல பதினெட்டு வயது பூர்த்தி ரெண்டு மாசம் ஆகல அவருக்கு இல்லைன்னா மாறி இருக்கும் இந்த முகமது அஃப்ரோஸ் இருக்கார் அவருக்கு தான் அங்கதான் மாறுது என்ன ஆகுதுன்னா ஒன்பது மாசம் கூட ஆகல இந்த வழக்குல தீர்ப்பு வருது ஏன்னா அந்த நிர்பயாங்கிறதே ஒரு புனை பெயர் ஏன் புனை பெயர்னா இந்த சட்டத்துல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க விக்டிம் யார் பாதிக்கப்பட்டவரோ அந்த குழந்தை அல்லது சில வழக்குகளில் பாதிப்பை ஏற்படுத்தினவரு கூட வரக்கூடாதுங்கிறாங்க அது குழந்தையாக இருக்கிற பட்சத்துல அது எதிர்காலம் குழந்தைக்கு சிக்கலாகும் பாதிப்புக்குள்ளாகுங்கிற மனசுல வச்சுட்டு ஆஹ் அந்த நிர்பயாங்கிறதே ஒரு புனை பெயர் தான் நிர்பயாங்கிறது அந்த பா பாப்பாவுடைய உண்மையான பெயர் இல்லை அந்த அந்த வழக்குல அந்த பாப்பா ஒரு ஒரு வாரமோ பத்து நாளோ உயிரோட இருக்காங்க அந்த கொடூரை வந்து மொத்த இந்தியாவுமே அது வந்து பெருசா பேசப்படுது அது அதன் விளைவா என்ன ஆகுதுன்னா எட்டரை மாசத்துக்குள்ள அந்த வழக்குல தீர்ப்பு வருது இந்த எட்டரை மாசம் தீர்ப்புல என்ன வருதுன்னா ஆறு பேரும் அதாவது ஐந்து பேருக்கு தூக்கு இந்த மொஹம்மது அஃப்ரோஸ் இருக்கார் இல்லையா சைல்டு அவர் பதினெட்டு வயசு நிரம்பாதவர் அதனால அவரை தவிர்த்து மீதி அஞ்சு பேருக்கும் தூக்குன்னு அறிவிக்கிறாங்க பிற்பாடு சிறையில இருக்கும்போது ஒருத்தர் மட்டும் தற்கொலை செஞ்சுக்கிறார் மீதி நாலு பேர் உயிரோட இருக்காங்க அந்த நாலு பேருக்கும் இந்த லாக்டவுன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மார்ச் மாசம் இந்த நாலு பேரையும் தூக்குல போட்டாங்க ஏழு ஆண்டு கழிச்சு எட்டு ஆண்டு கழிச்சு ஆனா இப்ப நிறைய வழக்குகள் அப்புறம் அது கருணை மனு வரைக்கும் போனாங்க போய் கடைசியா நாலு பேரையும் மார்ச்ல ரெண்டாயிரத்தி இருபதுல தூக்குல போட்டு கொண்டாங்க இந்த முகமது அஃப்ரோஸ் இருக்கார் இல்லையா அங்கதான் வருது முகமது அர்ஃபோஸ வந்து மூணு ஆண்டு தான் வச்சிருந்தாங்க இந்த வழக்குல என்ன செய்யறாங்க இந்த சட்டத்துல என்ன பேசுறாங்கன்னு சொன்னா எப்படி போலீஸ்காரங்க கைது செய்யக்கூடாதோ கைது செய்யக்கூடாதுன்னு கிடையாது போலீஸும் கைது செய்யலாம் ஆனா காவல் நிலையத்துக்கு லாக் அப் கொண்டு போக கூடாது நேரம் இந்த ஜேர்னல் ஜஸ்டிஸ் போர்டு கிட்ட போய் கொடுத்துடணும் இந்த ஜெர்னல் ஜஸ்டிஸ் போர்டு என்ன செய்யறாங்கன்னா பெட்டி அஃபன்ஸ் சீரியஸ் ஹைனஸ் அபென்ஸ் பார்த்தோம் இது வந்து ஏழு ஆண்டுக்கு அதிகமான தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கு அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த அத கூடுதலா இன்னொரு விஷயம் ஆஹ் வழக்கு விசாரணையை பொதுவா குற்றவியல் நடைமுறை சட்டத்துல என்னன்னு சொன்னா ஒரு குற்றத்தை ஒன்னுக்கு மேற்பட்டவர்கள் ரெண்டு பேரோ மூணு பேரோ அஞ்சு பேரோ பத்து பேரோ சேர்ந்து செய்யும் போது இந்த எல்லாரையும் சேர்த்து மொத்தமா ஒன்னாதான் விசாரிப்பாங்க இப்ப ஒரு வழக்குல பத்து பேர் குற்றம் சம்மந்தப்பட்டவங்கன்னு வைங்களேன் மொத்தமா ஒன்னாதான் விசாரிக்கணும் அப்படி ஒரு பத்து பதினஞ்சு விதி இருக்கு எது எந்த மாதிரி வழக்குகள் எல்லாம் சேர்த்து விசாரிக்கணும் அப்படிங்கிறது இப்போ நிர்பயா வழக்குல பாத்தீங்கன்னா அப்ரோஸ தவிர்த்து மீதி அஞ்சு பேத்துக்கு ஒன்னா நடந்துச்சு அப்ரோஸுக்கு தனியா ஜோனல் ஜஸ்டிஸ் போர்ட்ல நடந்துச்சு ஏன்னா இந்த சட்டத்துல ஒரு பிரிவு என்ன சொல்லுது குழந்தைகளை பெரியவர்களோடு அதாவது பதினெட்டு வயது பூர்த்தியானவர்களோடு சேர்த்து விசாரிக்க கூடாது காவல் நிலையத்தை கொண்டு போக கூடாது மேஜிஸ்ட்ரேட்டை கொண்டு போக கூடாது ஜெயில அடைக்க கூடாது இல்ல அதாவது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டை கொண்டு போக கூடாதுங்கிறதே இதை வச்சுதான் ஏன்னா மேஜிஸ்ட்ரேட் ஆர் டிஸ்ட்ரிக் கோர்ட்ல போய் விசாரிக்கணும்னா மற்றவங்களோட விசாரிக்க வேண்டியது வரும் அதனால அவர்களை அங்க வச்சு விசாரிக்க கூடாது தனியாக தான் விசாரிக்கணும் அவங்கள அந்த வழக்குல இருந்து பிரிச்சு எடுத்துருவாங்க எடுத்து தனியாக ஜெர்னல் ஜஸ்டிஸ் போர்டுல வச்சு விசாரிப்பாங்க அஃரோஸுக்கு வழக்கு முகமது அஃப்ரோஸுக்கு வழக்கு வந்து விசாரிச்சது போர்டு அன்னைக்கு நிலைமைக்கு இப்ப நாம பார்த்துட்டு பதினாறு சட்டம் வரல குற்றம் நடந்தது வந்து ரெண்டாயிரத்தி பனிரெண்டு இந்திய அரசியலையும் சட்டத்துல என்ன பேசுறாங்க அப்படின்னு சொன்னா ஒரு குற்றம் நிகழ்ந்த அன்னைக்கு அது குற்றமாக இருக்கணும் இந்த இப்ப இந்த நொடியில ஒரு குற்றம் அப்படின்னு செய்யறோம்னு வைங்களேன் இந்த நொடியில அது குற்றமாக வரையறை பண்ணப்பட்டிருக்கணும் ஏற்கனவே இல்லைன்னா அது குற்றம் கிடையாது அதாவது நாளைக்கு ஒரு சட்டத்தை போட்டுட்டு நேத்து செஞ்சது குற்றம்னு கொண்டு வர முடியாது அப்போ அதே மாதிரி தண்டனையும் பாத்தீங்கன்னா இந்த நொடியில் அது தண்டனை இவ்வளவுன்னு சொல்லி இருக்கணும் நாளைக்கு தண்டனையை அதிகரிச்சுட்டு

ஜெர்னல் ஜஸ்டிஸ்ல வச்சு விசாரிச்சாங்க ஒரு பதினெட்டு வயதுக்கு குறைவானவர் பூர்த்தியாச்சு மூன்று ஆண்டு அப்பமும் ஜெயில் கிடையாது அதற்கான ஏதாவது ஒரு முகாம் இல்ல இல்லம் அப்படி கூட சொல்லலாம் கூர்நோக்கு அமைப்பு இல்ல கூர்நோக்கு இல்லம் அப்படி சொல்லலாம் அந்த இல்லத்தில் வச்சாங்க இப்ப தேடி பார்த்தேன் பண்ணி இந்த இப்ப எங்க இருக்கான் என்ன பண்றான் அந்த பையன் அப்படின்னு தேடி பார்க்கல அவனுடைய எதிர்காலம் கருதி ஒருவேளை கையில கிடைச்சி அந்த கொடூரத்துல யாராவது அந்த யாராவது ஒரு இல்லை ஒரு தனிநபர்ல ஒரு அமைப்போ இல்லை ஒரு போய் வைப்போ ஏதாவது அந்த அந்த செஞ்சிடக்கூடாது எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் டெல்லியில இருந்து அந்த குழந்தைய மாத்திடுறாங்க இப்போ ஏதோ சவுத் தான் ஏதோ ஒரு மாநிலத்தில் தென்னிந்தியாவில ஏதோ ஒரு மாநிலத்தில் ஏதோ ஒரு ஒரு அதுக்கு வந்து ஃபிட் பர்சன் அப்படின்னு சொல்றாங்க ஃபிட் இந்த சட்டத்தில் இன்னொரு வார்த்தை ஃபிட் பர்சன் வரும் அதாவது ஒரு குழந்தையை பெற்றோரோ பாதுகாவலரோ எல்லாம் ஒரு அமைப்போ எடுத்துக்க முடியல பாதுகாக்க முடியல அல்லது இருந்தும் கவனத்தில் கொள்ளலங்கிற பட்சத்திலையோ அல்லது இல்லவே இல்லைன்னாவோ பாதுகாப்பதற்கு ஆளே இல்லைன்னாவோ என்ன செய்யலாம்னா ஃபிட் பர்சன் சொல்லி தகுதியான நபர் ஒருவரை ஒரு அவ ஒரு அமைப்பா இருக்கலாம் ஒரு அரசு சாரா நிறுவனமா இருக்கலாம் அரசின் ஒரு அமைப்பா இருக்கலாம் அங்க கொடுத்துடலாம் அவங்க அதை வச்சுவாங்க சோ இந்த பையனுக்கு இப்ப பேர் அடையாளம் எல்லாத்தையும் மாத்தி ஏதோ ஒரு கடற்கரை ஊர கிராமத்துல அந்த பையன் இப்ப வேலை பார்த்துட்டு இருக்கான் இங்கதான் சிக்கல் வருது என்ன வந்துச்சுன்னு சொன்னா அந்த வழக்கு விசாரணையின் போது என்னன்னா நிறைய பத்திரிகைகள் வந்த செய்தி அந்த அடல்ட்னு சொல்லக்கூடிய மிச்ச அஞ்சு பேருக்கும் சரிசமமாக அல்லது அதை விட கூடுதலாக கொடுமையான குற்றத்தை இந்த பதினெட்டு வயது பூர்த்தியாகாத இந்த பையனும் செஞ்சான் அதனால அவனை எப்படி வெறும் மூணு வருஷத்துக்கு மட்டும் தண்டிக்க முடியுங்கிற இந்த விவாதமும் பெருசா வந்துச்சு அதனுடைய தொடர்ச்சியாக தான் விதிகளை திருத்துவதற்கு பதிலா என்ன பண்ணாங்கன்னா அந்த சட்டத்தையே ரத்து பண்ணி ரெண்டாயிரத்துல இயற்றப்பட்ட அந்த ஜன்னல் ஜஸ்டிஸ் சட்டத்தையே ரத்து பண்ணிட்டு புதுசா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து கொண்டு வராங்க இன்னைக்கு நிலைமைக்கு அதை எப்படி மாத்திட்டாங்க அப்படின்னு சொன்னா மூன்று ஆண்டு கிடையாது என்ன செஞ்சிட்டாங்கன்னா தண்டனையை அதிகபட்சமா வச்சுட்டாங்க ஆனால் காலம் லைஃப் இம்ப்ரிஷன்மெண்ட் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க லீகல் டைம்ல இந்திய தண்டனை சட்டத்துல இருக்கு லைஃப் இம்ப்ரிஷன்மெண்ட் அப்படின்னா என்னன்னா வரையறை காலம் வரையறை கிடையாது இப்ப ராஜீவ் காந்தி வழக்கு எடுத்துட்டீங்கன்னா பிரச்சனை அங்கே அதுவாக தான் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னு மே இருபத்தொன்னுல நடந்த குற்றம் ஏறக்குறைய முப்பது ஆயிருச்சு இன்னும் சிறையில இருக்காங்க அந்த குற்றம் சம்மந்தப்பட்ட ஏழு பேரும் குற்றம் நிரூபிக்கப்பட்ட ஏழு பேரும் அந்த சூழல்ல ஆனா நிறைய பேர் நம்ம ஊர்ல வந்து இதை விட கடுமையான குற்றங்கள் செய்தவங்க எல்லாம் இன்னைக்கு விடுதலை ஆயிருக்காங்க தமிழ்நாட்டிலேயே பாத்தீங்கன்னா கோகிலவாணி காயத்ரி ஆஹ் இன்னொரு பொண்ணு மூணு பேர் கிருஷ்ணவேணியா மூணு பேரையும் வந்து தர்மபுரியில வந்து ஜெயலலிதா முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா வந்து தண்டிக்கிறதுக்கு தண்டிச்சுட்டாங்க நீதிமன்றம்னு சொல்லி அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற கட்சிக்காரங்க வந்து ஆஹ் வேளாண்மை கோயம்புத்தூர்ல இருந்து வேளாண்மை கல்லூரி மாணவிகள் மீது போன பேருந்துல வந்து தருமபுரியில வச்சு பஸ் எரிச்சு கொளத்துன மூணு பெண்கள் பெண் அஹ் கல்லூரி மாணவிகள் வந்து இறந்து போனாங்க கொலை செய்யப்பட்டாங்க அந்த வழக்கு மாதிரி நிறைய வழக்கு மாதிரி மதுரையில லீலாவதி அப்படின்னு சொல்லி ஒரு கவுன்சிலரை வந்து ரோட்ல வெட்டி கொண்டாங்க இப்படி வழக்குகள் எல்லாம் குற்றம் சுமத்தப்பட்டவங்க அதே மாதிரி மேல முருகேசன் பஞ்சாயத்து தலைவரா பட்டியலினத்தை சேர்ந்தவன் எப்படா வரலாம்னு சொல்லி தலையெடுத்த வழக்குல எல்லாம் கூட இன்னைக்கு விடுதலையாயி வெளியில இருக்காங்க இங்க வந்து இத மாதிரி நாள் குறிப்பிடப்படாமல் சிறை தண்டனை கொடுப்பது அப்படிப்பட்ட தண்டனையோ அல்லது மரண தண்டனையோ கொடுக்காத வேறு எந்த தண்டனையும் கொடுத்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லி இப்ப இந்த ரெண்டையும் மாத்திருக்காங்க அதாவது பதினாறு வயது பூர்த்தி ஆகாத குழந்தைகள் செய்தால் வேறு ஒருவேளை பதினாறு வயது பூர்த்தி ஆகாத குழந்தைகள் இருந்தால் வேறு பதினேழு அல்லது பதினெட்டு வயது ஆன குழந்தைகள் பதினேழு வயது பிறந்த பதினெட்டு வயது பூர்த்தியாகாத குழந்தைகள் செய்தாலும் அந்த குழந்தைகளுடைய மனநிலை அவர்களுடைய அவர்களுக்கு வந்து இந்த வழக்கு இந்த குற்றத்துல செஞ்சா ஈடுபட்டா என்ன பின்விளைவு வரும் அப்படின்னு தெரியக்கூடிய சூழல் இதையெல்லாம் ஆராய்ஞ்சி அவர்களுக்கு அதிகபட்சமான தண்டனைய கொடுக்கலாம்னு சொல்லி இப்ப மாத்திருக்காங்க அதனால குழந்தைகள் இந்த இந்த சட்டமே நிறைய மாறுதலுக்கு உட்பட்டு இந்த நிர்பயா வழக்குனால இதுல வந்து இப்போ குழந்தைங்க வந்து இப்ப காணாம போறது இப்ப குழந்தை வயசு பூர்த்தி ஆகாம திருமணம் ஆஹ் குழந்தை வந்து இப்ப காணாம போனதுன்னு வச்சுக்கோமே ஒரு குழந்தை காணாம போயிட்டாங்கன்னு சொன்னா வீட்டுல இருந்து இருக்கலாம் அப்படின்னு சொன்னா அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள்ள பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்திற்கு அல்லது சமூக நலத்துறை அதிகாரிக்கு அல்லது ஜேர்னல் ஜஸ்டிஸ் போர்டுக்கு நாம் சம்பந்தப்பட்ட நபர்கள் அந்த பாதுகாவலர்கள் கண்டிப்பாக தகவல் கொடுக்கணும் கொடுக்கலன்னா அது ஒரு கிரைம்ங்கிறாங்க ஒரு குழந்தை வீட்டுல இருந்து காணாம போயிடுச்சுன்னு சொன்னா சம்பந்தப்பட்ட பக்கத்துல இருக்கக்கூடிய அரசு சார்ந்த அதிகாரிகளுக்கு யாருக்காவது போய் சொல்லலைன்னா அது ஒரு குற்றம் அப்படிங்கிறாங்க அந்த இப்போ அது மாதிரிதான் ரயில்வேல நிறைய குழந்தைகள் அப்படிதான் எடுப்போம் நிறைய பேருந்தை விட தான் நிறைய குழந்தைகள் வந்து தப்பிச்சு ஓடும் போது பிடிக்கிறாங்க ரயில்வேல அதுக்காக சிறப்பு போலீஸ் எல்லாம் இருக்காங்க காவல் நிலையத்திலையுமே கூட அதுக்காக ஸ்பெஷல் ஜன்னல் போலீஸ் யூனிட்னு கூட ஒரு யூனிட் வச்சிருக்காங்க அது மாதிரி சைல்டு வெல்ஃபேர் போலீஸ் ஆபீசர்னு சொல்லி சைல்டு வெல்ஃபேர் போலீஸ் ஆபீசர்னு சொல்லி ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் கூட ஸ்பெஷல் சப் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லி ஒரு சிறப்பு காவல்துறை சார்பாய்வாளர் இருக்கணும் அப்படின்னு பேசுறாங்க இந்த சட்டத்துல சோ குழந்தை காணாம போறது அதை கண்டுபிடிப்பது சம்பந்தமாகவும் இந்த சட்டத்துல தான் வரணும் அத மாதிரி இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி இன்னொரு பக்கம் ஜெர்னல் ஜஸ்டிஸ் போர்டு ரெண்டு அமைப்பு இருக்கு இந்த சட்டத்துல ஒரு குழந்தை விக்டிமா இருக்குதாங்க அப்படின்னு சொன்னா அது அந்த 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 வழக்கு அந்த விசாரணை எங்க இருக்கும் அந்த நடவடிக்கை அதனுடைய தொடர் நடவடிக்கை எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா சைல்டு வெல்ஃபேர் கமிட்டிக்கு போயிடும் ஒரு குழந்தை விக்டிமாக இருந்தா இப்ப காணாம போயிட்டாங்க கண்டுபிடிக்கிறோம் ஏதோ ஒண்ணு அந்த குழந்தை வந்து ஏதோ ஒரு வகையில எங்கேயோ ரோட்ல கிடக்குறாங்க கீழே விழுந்து கிடக்காங்க அந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல ஒரு குழந்தைய வந்து விட்டுட்டு போயிடுறாங்க அபேண்டன் சொல்றாங்க அதாவது விட்டுட்டு போயிடுறாங்க சார் அப்படியே ஒரு அப்படியே என்ன எதுன்னு சொல்லாம கொல்லாம ஒரு ரோட்ல போய் விட்டுட்டு போயிருது ஒரு பேருந்து நிலையத்துல விட்டுட்டு போயிருது ஒரு ரயில்ல விட்டுட்டு போயிருது இப்படி சோ ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டவராக இருந்தால் அப்போ வந்து சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி தன்னுடைய நடவடிக்கை எடுத்துக்கும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி இருக்குது அந்த சைல்டு வெல்ஃபேர் கமிட்டிக்கு சில நடவடிக்கை எல்லாம் இருக்கு என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்கலாம் அப்படிங்கறதுக்கு இருக்கு இது எல்லாமே சைல்டுலியா தான் இருக்கணும் தொடர்ந்து பேசிட்டு வராங்க ஒருவேளை அந்த குழந்தை குற்றம் இழைத்ததாக சொல்லப்படும் போது அல்லது குற்றம் இழைக்கும் போது அந்த குழந்தை எங்க போயிரும் போர்டுக்கு போயிரும் அங்க விசாரிப்பாங்க இதுதான் ரெண்டுக்குமான வேறுபாடு இன்னைக்கு காலையில கூட பாத்தீங்கன்னா மதுரையில விசாரிக்கும் போது ஜென இந்த சைல்டு வெல்பேர் கமிட்டியில விசாரிக்கும் போது இன்னைக்கு காலில மதுரையினுடைய பெரிய ஒரு பேருந்து நிலையமான மாட்டுத்தாவணி பேருந்து காலையில ஒரு எட்டு எட்டரை மணி போல ஒன்றரை வயது ஒரு குழந்தை ஒரு ஆண் குழந்தைய பேருந்து ஓர பேருந்து நிலையத்தில் விட்டுட்டு போயிட்டாங்க ஒரு ஒன்றரை வயசு குழந்தைய பேருந்து நிலையத்தில் விட்டுட்டு போயிட்டாங்க உடனடியா அந்த காவல் அந்த மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் வீட்டுக்கு வந்து தகவல் போகுது அவங்க அதை எடுத்துட்டு உடனடியாக சைல்டு அதை பத்து தொண்ணூத்தெட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த சைல்டு லைனுக்கு போன் பண்றாங்க யாரு வேண்டுமானாலும் இந்த சைல்டு லைனுக்கு போன் பண்ணலாம் இப்படி ஒரு குழந்தை கிடக்குது கீழே இருக்குது இல்ல யாரும் அம்மா அப்பா இல்லாம தனியா நிற்குது இப்படி எல்லாம் ஸோ ஒன்றரை வயசு குழந்தைன்னா திட்டமிட்டு அந்த குழந்தை தானா அந்த இடத்துக்கு வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நிச்சயமா அது அது யாரோ ஒருத்தவங்க வந்து பெற்றோரோ அல்லது உறவினர்களோ இல்லை யாரோ ஒருத்தவங்க அந்த குழந்தைய நிச்சயமா ஒன்றரை வயசு குழந்தைய போட்டுட்டு தான் போயிருக்கணும் என்ன ஆகுது சைல்டு கமிட்டிக்கு வந்துருது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் யூனிட் வச்சிருக்காங்க ரெண்டு விதமான யூனிட் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா ஸ்பெஷல் அடாப்ட் அடாப்சன் ஏஜென்சி அப்படின்னு ஒரு சொல்றாங்க ஸ்பெஷல் அடாப்ஷன் ஏஜென்சி அப்படின்னு ஒரு ஏஜென்சி வச்சிருக்காங்க அது மாதிரி சாரா சாரா அதாவது சாரா காரா சாரா கமிட்டி அப்படி ஒரு கமிட்டி வச்சிருக்காங்க காரா சாரா கமிட்டி அதாவது நடுவன் அரசின் குழந்தைகள் சம்பந்தமான ஒரு அமைப்பும் மாநில அரசின் குழந்தைகள் சம்பந்தமான ஒரு அமைப்பும் அப்படி சொல்றாங்க இந்த ஸ்பெஷல் ஏஜென்சி இருக்கு இல்லையா ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கும் ஒரு மருத்துவமனை அல்லது ரெண்டு மருத்துவமனை அல்லது ஏதாவது ஒரு அமைப்பை அப்படி வச்சிருப்பாங்க பெரும்பாலும் மருத்துவமனையா இருக்கும் மதுரையில எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா இங்க மதுரையில பெரியார் பேருந்து நிலையம் பக்கத்துல கிரேஸ் கென்னட் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மருத்துவமனை இருக்கு அந்த மருத்துவமனை தான் நீண்ட காலமா இந்த ஸ்பெஷல் அடாப்ஷன் ஏஜென்சியா வச்சிருக்காங்க ஸோ அந்த கிடைக்கிற குழந்தை ஏதோ ஒரு வகையில ஆதரவு இல்லாம கிடைக்கிற குழந்தை ஐந்து வயதுக்கு குறைவான குழந்தையா இருந்தா இந்த ஏஜென்சிட்ட கொடுத்துருவாங்க ஒருவேளை ஐந்து வயதுக்கு மேல அதாவது ஆறு வயதுல இருந்து பதினெட்டு வயது வரைக்கும் இருக்கிற குழந்தை அப்படின்னு சொன்னா இந்த சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி என்ன பண்ணுவாங்க அந்த குழந்தைன்னா ஏதாவது நம்ம மூணு விதமான ஹோம் சொல்றோம் இல்லையா இந்த பிளேஸ் ஆஃப் சேஃப்டின்னு சொல்றோம் பாதுகாப்பான இடம் அல்லது ப்ரொபேஷன் ஏரியா இப்படி ஒரு மூணு விதமான ஹோம் இருக்கு அல்லது டிஸ்டிக்ட் சைல்டு இதை மாதிரி இடங்களுக்கு பாதுகாப்புக்காக அங்க வச்சிடறாங்க அல்லது ஓபன் வெளியான பாதுகாப்பு இடம் கூட ஒரு இடம் இருக்கு அப்படி கூட அரசாங்கம் நடத்துறாங்க தமிழ்நாட்டுல இப்ப மதுரையில எடுத்தீங்கன்னா மொத்தம் நாற்பத்தி இல்லங்கள் இப்படி இருக்கு மதுரையில மட்டுமே எனக்கு தெரிந்து நாற்பத்தி இல்லம் அதுல ஒன்னு மட்டும் முழுக்க முழுக்க அரசின் கட்டுப்பாட்டுல இருக்கு அரசாங்கமே நடத்துறாங்க ஒன்னு மீதி நாற்பதும் தனியார்கள் ஏதாவது ஒரு சட்டத்தின் கீழ் ஒரு ட்ரஸ்ட் ஆக்ட் இல்லைன்னா சொசைட்டி ஆக்டின் கீழே பதிவு செஞ்சு அரசிடம் அனுமதி பெற்று குழந்தைகளுக்கான இல்லம் நடத்துறாங்க இது ஆர்ஃபனேஜ் கிடையாது ஹாஸ்டலும் கிடையாது இது ரெண்டும் கிடையாது ஹாஸ்டல் ஆக்டுன்னு தமிழ்நாட்டுல தனியா ஒரு சட்டம் இருக்கு தமிழ்நாடு ஹாஸ்டல் ஆக்டும் தனியா இருக்கு ஆர்பன் தனியாது ஏதிலிகள் சாரி ஏதிலிகள் சொல்றாங்க சொல்றோம்னா அப்படி வார்த்தை கூட சொல்லக்கூடாதுங்கிறாங்க ஆதரவற்றோர் அப்படின்னு கூட சொல்றாங்க சோ அது இல்லாம இது கூர்நோக்கும் இல்லம் அப்படிங்கறாங்க அந்த இல்லங்களில் போய் கொடுத்துருவாங்க இப்ப இன்னைக்கு அந்த ஒன்றரை வயசு குழந்தை என்ன பண்ணாங்கன்னு சொன்னா அந்த சைல்டு வெல்ஃபர் கமிட்டிக்கு வந்துருச்சு கடைசியா அந்த கமிட்டி உடனடியா அந்த ஸ்பெஷல் அடாப்ஷன் ஏஜென்சி கிட்ட கொடுத்துருவாங்க இதனுடைய தொடர்ச்சியா என்ன ஆகலாம் அப்படின்னு சொன்னா குறிப்பிட்ட காலம் ஒரு மாசமோ ரெண்டு மாசமோ ஏதோ ஒரு காலம் இருக்கு அது வரைக்கும் பாதுகாப்பு நிறைய பேர் நம்ம ஊர்ல குழந்தை தத்தெடுத்து வளர்க்கணும் நிறைய குழந்தை இருக்கிறவங்களும் பண்றாங்க குழந்தை மகப்பேறு பெற சாத்தியம் இல்லாதவர்களும் பண்றாங்க ரெண்டு பக்கமும் இருக்கு அதாவது குழந்தையே தனக்கு இல்லாதவர்களும் பண்றாங்க குழந்தை இருப்பவர்களும் கூடுதலா பண்றாங்க அந்த அரசு கிட்ட போய் பதிவு பண்ணி வச்சிருக்கலாம் இந்த சட்டத்தின் கீழ் நம்ம பதிவு பண்ணி வச்சுக்கலாம் எனக்கு அடாப்ஷன் வந்து வேணும் நான் வந்து எடுத்துக்க தத்தெடுப்பு தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணி வைக்கும் போது அந்த முன்னுரிமை அடிப்படையில வரிசையா இந்த குழந்தை இன்னைக்கு ஒன்றரை வயசு குழந்தை கிடைக்கிறாங்க இல்லையா ஒரு ரெண்டு மாசம் ஏதோ ஒரு கணக்கு இருக்கு அது வரைக்கும் பாதுகாப்பாங்க பாதுகாத்து முடிச்ச பிறகு ஏற்கனவே அரசிடம் பதிவு செய்து வைத்திருக்கிற பெற்று அந்த ஆட்கள் அவர்களுக்கு வருஷப்படி அந்த குழந்தைய கொடுத்துருவாங்க தத்து கொடுத்துருவாங்க அதாவது ஆறு வயதுல இருந்து பதினெட்டு வயதுக்குள்ள குழந்தைகள்னா அந்த சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியே நேரடியா கொடுத்துடலாம் அந்த ஆனா அதுக்கான சில ப்ரொசீஜர்ஸ் நடைமுறை இருக்கு அதெல்லாம் பின்பற்றின பிறகு இந்த ஸ்பெஷல் அடாப்ஷன் ஏஜென்சினா அதுக்கு கூடுதலான இருக்கும் கூடுதலான இருக்கும் அதுல வந்து குறிப்பா தான் கொடுப்பாங்க ஒருவேளை முன்னுரிமை இருக்கா அப்படின்னா இருக்குது என்ன முன்னுரிமை இருக்குன்னா ப்ரிஃபரன்ஸ் ஒரே ஒருத்தருக்கு இப்ப நான் இருக்குன்னு வைங்களேன் நான் வந்து எனக்கு ஒரு குழந்தையை தத்தெடுக்க விரும்புறேன்னு பதிவு பண்ணி வச்சிருக்கும் போது எனக்கு ரத்த வழி சொந்தத்துல யாராவது ஒருவர் ஒரு தன் குழந்தையை போய் கொடுத்தாங்கன்னா அப்போ எனக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம் அது எனக்கு ரத்த வழி சொந்தமான குழந்தையா இருக்கிற பட்சத்துல மட்டும் இல்லைன்னா நான் இப்ப பதினஞ்சாவது இடத்துல பதிவுல இருக்கேன்னா பதினாலு குழந்தை கிடைத்து குடிச்ச பிறகு எனக்கு பதினஞ்சாவது குழந்தையா தருவாங்க ஒருவேளை தத்தெடுப்பதற்கு கொடுக்கலன்னு சொன்னா இந்த மாதிரி இல்லங்களில் அந்த குழந்தைய அதிகபட்சமாக இருபத்தோரு வயது வரைக்கும் பதினெட்டு வயது இருபத்தோரு வரை வரைக்கும் பாதுகாத்துறதுக்கான வழி இருக்குது இந்த நாற்பத்தோரு இல்லத்துல மதுரையில பாத்தீங்கன்னா ஆஹ் ஆண்களுக்குன்னு அதாவது அரசு கட்டுப்பாட்டுல அரசு நடத்துறது ஒரே ஒரு இல்லம் ஆண்கள் முழுக்க முழுக்க ஆண் குழந்தைகளுக்கான இல்லம் ஒன்னே ஒண்ணு மீதியில பாதி வந்து இருபாலரும் எட்டு படிக்கிற வயதுக்கும் பன்னெண்டு பதிமூணு வயது வரைக்கும் இருபாலர் விடுதிகள் எல்லாம் இருக்கு முழுக்க முழுக்க பெண் குழந்தைகளுக்கான இல்லங்கள் இத மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்குது ஒரு இப்ப ஒரு குழந்தை ரோட்ல கிடக்கு கவனிப்பு இல்லாம இருக்கு அப்படின்னா நாம் நமக்கு குழந்தை இல்லைன்னு நேர எடுத்துட்டு போயிட முடியாது அது ரெண்டு விதமான சிக்கல் அது ஒரு திருட்டு அது நாம் நல்லெண்ணத்துல செஞ்சாலும் அது திருட்டு தான் கிட்ட கண்டிப்பாக தகவல் தெரிவிச்சு கொண்டு போகணும் ஒருவேளை அஞ்சு வயசுக்கு கீழே உள்ள குழந்தைன்னா என்கிட்ட தான் கொடுக்கணும்னு நம்ம சொல்ல முடியாது ஒருவேளை நான் விரும்பி வளர்க்கணுங்கிற பட்சத்துல கூட அது வருஷப்படி போயிடும் ஒருவேளை ஆறு வயதுல இருந்து பதினெட்டு வயது வரைக்கும்னா வாய்ப்பு நிறைய இருக்கு ஏன்னா சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி முடிவெடுத்து நமக்கே அதை தரலாம் சோ இப்படி இருக்கு நாம் இன்னொன்னு கூடுதல் அதுல சிக்கல் நானே எடுத்துட்டு போன பிறகு அது என் குழந்தையா மாத்துறது அடுத்த சிக்கல் இருக்கு ஸோ சட்டபூரியா சட்டபூர்வமா வாரிசாக்குறது அடுத்து எல்லா விதத்திலையும் சட்ட வழிய கொண்டு வரதுல நிறைய முயற்சிகள் இருக்கு அல்லாம கிரிமினல் கேஸும் இருந்தா கூட திருட்டு தான் அது அறிவிச்சு அரசு அமைப்புகள்கிட்ட அறிவிச்சு அதன் மூலமாக சட்டப்படியா நான் ஒரு குழந்தைய எடுத்துக்கிடலாம் இப்போ இதுல வந்து குழந்தைய வந்து திருடிட்டு போறது அப்புறம் பிச்சை எடுக்க வைக்கிறது அப்புறம் வந்து குழந்தைய கடத்திட்டு போய் பயன்படுத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இதுலதான் வருமா அப்புறம் பதினாலு வயதுக்கு வச்சுக்கிறது இப்போ இந்த பதினாலு வயதுக்கு கீழே அப்படிலாம் சொல்றோம் இந்திய தண்டனை சட்டத்துல சில வழக்குகளில் பனிரெண்டு வயதுக்கு அதிகமான குழந்தைகள் செய்தால் அப்படிலாம் பேசுறாங்க தொழிலாளர் நல சட்டத்துல நிறைய சட்டத்துல பதினெட்டு வயது பூர்த்தி ஆக வேலைக்கு வைக்க கூடாதுன்னு சொன்னாலும் விதிவிலக்காக நிறைய இடத்துல இருக்கு பதினாலு வயதுக்கு பூர்த்தி ஆயிட்டாலே போதுமானது பதினஞ்சு வயது பிறந்துட்டா வேலைக்கு வச்சுக்கிடலாம் அப்படிலாம் கூட இருக்கு ஆனா நிறைய அதுக்கு நிபந்தனைகள் வைக்கிறாங்க வயது பூர்த்தியானவங்களுக்கு வேலை கொடுக்கிற மாதிரி எட்டு மணி நேரம் முழுமையான வேலை கிடையாது ஓவர் டைம் வேலை கொடுக்க கூடாது பாதி நேரம் தான் வேலை கொடுக்கணும் ஹசாடஸ் வெஹிக்கிள்னு சொல்லக்கூடிய ஹசாடஸ் வேலைன்னு சொல்லக்கூடிய அல்லது அந்த மாதிரியான பொருட்கள் அதாவது உடலுக்கு அபாயம் விளைவிக்க தரக்கூடிய ஒரு கெமிக்கல் மாதிரி இல்ல ஒரு ஆசிட் மாதிரியான மருந்து மாதிரியான வேலைகளில் ஈடுபடுத்தக்கூடாது இலகுவான எளிமையான வேலைகள்ல தான் ஈடுபடணும் இப்படி நிறைய நிபந்தனைகள் ஒவ்வொரு சட்டத்திலையும் அதாவது அனுமதிக்கிற இடத்துல எல்லாம் கூட இருக்கு அதுக்கு தனித்தனி சட்டங்கள் தான் அதுக்கு தனித்தனி சட்டம் அது எந்த சட்டத்தின் கீழே வருதோ அந்த சட்டத்துலதான் பார்க்கணும் இந்த சட்டத்துல குழந்தைகள் அதாவது குழந்தைகளுக்கான பாதுகாப்பு குழந்தைகளுக்கான அக்கறை குழந்தைகளுக்கான மறுவாழ்வு குழந்தைகளுக்கான பராமரிப்பு இது மட்டும் இதுவும் ஒருவேளை அந்த குழந்தை குற்ற வழக்குகளில் ஈடுபடும் போது அதை விசாரிக்க வேண்டியது அதற்கான விசாரணை முறைகள் அதுக்கான பாதுகாப்பு இல்லங்கள் அத பத்தி இதுல பேசுறாங்க முழுக்க இப்போ ஜெயில இருக்கும் போதே ஜெயில் சொல்ல நீங்க கூர்நோக்கு இல்லம் அந்த இல்லத்துல இருக்கும் போதே நிறைய தப்பி குழந்தைகள் எல்லாம் நான் வந்து செய்திகள்ல படிச்சிருக்கோம் இல்லையா அப்படி போகும்போது அந்த குழந்தைகளுக்கு மறுபடியும் கூடுதலா தண்டனை கொடுக்கறதுக்கோ இல்ல அந்த குழந்தைகளை எப்படி கையாளுவாங்க இப்போ வீட்டுல இருந்து மட்டும் இல்ல நீங்க சொல்ற மாதிரி ஹோம்ல இருந்து தப்பிச்சவங்க நிறைய இருக்காங்க பெரியவங்க மட்டும் இல்ல சின்ன பிள்ளைகளுமே குழந்தைகளுமே நிறைய இடத்துல கூர்நோக்கு இல்லத்துல இருந்தே தப்பிச்சிருக்காங்க அப்படி தப்பிச்ச குழந்தைகளே அதிகபட்சமாக இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள மீண்டும் கண்டுபிடிச்சு கொண்டு வந்துடணும் அப்படின்னு சட்டத்துல சொல்றாங்க கொண்டு வந்துட்டு அந்த குழந்தை ஏன் தப்பிச்சு போனதுங்கிறதுக்கான சூழலை கண்டறிஞ்சு அதை உடனடியாக சரி செய்யணும் உணவு சரியில்லாதனாலயா அல்லது கடுமையான நடவடிக்கையின் காரணமா அல்லது அந்த குழந்தைக்கான சுதந்திரம் எங்கேயும் பாதிக்கப்பட்டிருந்ததா அல்லது அந்த குழந்தைக்கு கல்வி வேணும் அல்லது குழந்தைக்கு பொழுதுபோக்குக்கு வழி இல்ல அல்ல விளையாடுவதற்கு வாய்ப்பு இல்ல இத மாதிரி என்ன காரணத்துக்காக அந்த குழந்தை தப்பிச்சு ஓடிச்சோ அதை கண்டுபிடிச்சு அந்த சூழலை உடனடியாக மாத்தணும் முதல்ல ரெண்டாவது எந்த சூழல்லையும் அந்த குழந்தை தப்பிச்சு ஓடுனதுக்காக ஒரு வழக்கோ அல்லது அதுக்கான தனி விசாரணையோ அல்லது அதற்கான ஒரு தண்டனையோ கொடுக்க கூடாதுன்னு பேசுறாங்க இதே இது அடல்ட்னு பாத்தீங்கன்னா அது தனி குற்றம் சிறையில இருந்து ஒருத்தன் தப்பிச்சு ஓடுறார் இல்ல காவல்துறை கட்டுப்பாடுல இருந்து தப்பிச்சு ஓடுறார் இப்படின்னு சொன்னா அப்படி தப்பிச்சு ஓடுனது தனி குற்றம் அதுக்கு தனி விசாரணை அதுக்கு தனி தண்டனை கொடுப்பாங்க குழந்தைகள் விஷயத்துல நேர் எதிர்மாறா அது குற்றம் இல்ல அந்த குழந்தை ஏன் அப்படி ஓடுனாங்க இல்ல ஏன் அப்படி தப்பிச்சு ஓடுனாங்க எதுக்கு போனாங்க அந்த கண்டுபிடிச்சு அந்த குறைகளை அல்லது அந்த பிரச்சனைகளை உடனடியாக நிவர்த்தி செய்யணும் அந்த தப்பிச்சு ஓடுனது சம்பந்தமாக எந்த விசாரணையும் எந்த குற்ற நடவடிக்கையும் எந்த விதமான தண்டனையும் கொடுக்க கூடாது அது சம்பந்தமான எங்கேயுமே எந்த செயல்பாட்டிலேயோ இல்ல செய்கையிலேயோ கூட வெளிப்படுத்தக்கூடாது அப்படின்னு பேசுறாங்க இப்போ இந்த இது முன்னால் நிலுவை நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகள் இருக்கு இல்லையா இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க ஒரு நாலு மாசத்துல வழக்குகள் முடிக்கணும் அப்படின்னு இப்போ நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகள் பத்தி சொல்லுங்களேன் இப்போ வந்து அதுல ஏதாவது முக்கியமான வழக்குகள் இருக்கா இதுல ரெண்டு இதா பார்த்துக்குறேன் நிலுவையில் இந்த இந்த கேள்வியில் கூடுதலா கேட்காத ஒரு கேள்விக்குமான பதில் என்னன்னா இப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இந்த சட்டம் அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்துல உற்பத்தி செய்யப்பட்ட அந்த சட்டம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ரத்து செய்யப்படுது ரெண்டாயிரத்தி பதினாறுல புது சட்டம் வந்துருது சோ இந்த சட்டம் அமுலுக்கு வரும்போது நிலுவையில் இருந்த வழக்கை எதை வச்சு முடிவெடுப்பாங்க அப்படி ஒரு கூடுதல் துணை கேள்வியாவும் பார்த்துக்குவோம் சட்டம் இரண்டாயிரத்துல போடப்பட்ட சட்டம் ரத்தம் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அதற்காக அதுல ஏற்கனவே நிலுவையில் இருக்கிற வழக்குகள் எல்லாம் விடுதலை செய்யப்படுமான்னா கிடையாது குற்றம் நடந்த அன்னைக்கு அந்த சட்டம் அமுல்ல இருக்கு அதனால அந்த வழக்கு அந்த சட்டத்தின் கீழ அமுல்ல தான் போகும் ஒருவேளை அந்த வழக்கு இன்னைக்கும் நடந்துகிட்டு இருக்குன்னா கூட ஒரு ஒரு குற்றம் இப்ப ஒண்ணும் இல்ல நிர்பயா வழக்கு இன்னைக்கு விசாரணைக்கு போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோமே ரெண்டாயிரத்தி பனிரெண்டுல நடந்த நிகழ்வு நிர்பயா வழக்கு இன்னைக்கும் விசாரிக்க போகுதுன்னா இந்த புது சட்டத்தின்படி போக முடியாது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல அமுல்ல இருந்த ரெண்டாயிரத்துல இயற்றப்பட்ட இரண்டாயிரமாவது ஆண்டுல ஏற்றப்பட்ட அந்த சட்டத்தின் தான் இயங்கும் கொண்டு போவாங்க அடுத்த கேள்வி கேள்வி வந்து கேட்ட இன்னைக்கு நிலவில இருக்கக்கூடிய வழக்குல பெரிய வழக்குல பரவலா பார்க்கப்படுற வழக்குன்னு அஹ் சட்டத்துல என்ன சொல்லுறாங்கன்னா குழந்தைகள் சம்பந்தமான செய்திகளையோ குழந்தைகள் சம்பந்தமான படங்களோ பெயர்களோ கூட அதை நீதிமன்ற அடிப்படையில பெயர்களோ கூட வெளிவரக்கூடாதுன்னு சொல்றாங்க அதனால இத மாதிரி வழக்குகள் நிறைய வந்து பத்திரிகையில நிறைய இல்லை நம்ம பார்வைக்கே வராது அதனால கூட இந்த ஜெர்னல் சி சம்பந்தமான விஷயங்கள் நமக்கு இந்த ஒரு வார்த்தையே கூட புதிதா இருக்கும் ஜெயினல்ல ஏன் வைக்கிறாங்க ஏன் புழக்கத்துல இப்படி ஒரு வார்த்தையே இல்லையே சைல்டுன்னு கூட தானே இருக்கு அப்படிங்கறதே அதனால இதுவெல்லாம் பிரசித்தி பெற்ற வழக்கு நிலுவையில் இருக்குங்கன்னு சொல்ல முடியாது ஆனா இப்போ என்ன சொல்லலாம் இதுல விட்டும் சில்ட்ரனா இருக்கணும்னு கட்டாயம் இல்ல இந்த சட்டமே அக்யூஸ்ட்னு சொல்லப்படக்கூடிய அந்த பெர்பர்ட்ரேட்டர்னு சொல்லப்படக்கூடிய பொதுவான வார்த்தைகளில் குற்றம் செய்த அல்லது குற்றம் செய்ததாக சொல்லப்படக்கூடிய நபர் அந்த அந்த குழந்தை பதினெட்டு வயதுக்கு குறைவா இருந்தா அவர்களை கையாள்வது அதே மாதிரி அதே பதினெட்டு வயது குறைவான இருக்க குழந்தைகள் விக்டிமாக ஒரு பாதிக்கப்பட்ட இடத்துல இருந்தா என்ன மாதிரியான கையாளணுங்கிற மாதிரி கொண்டு வரனால இதுவெல்லாம் பிரதானமான வழக்குன்னு சொல்ல முடியாது ஆனா பெருசா பேசப்பட்டதுனால நமக்கு நிர்பயா வழக்க பேசுறோம் அதே மாதிரி நிர்பயா வழக்கு மாதிரியே இன்னொரு வழக்கு கூட இருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினேழுல என்ன ஆச்சுன்னு சொன்னா டெல்லியில வந்து அதுவும் பெரிய அளவுல பேசப்பட்ட ஒரு வழக்கு தான் ஆஹ் ரெண்டாயிரத்தி பதினேழு செப்டம்பர்ல டெல்லில வந்து டெல்லி பக்கத்துல கர்கான் அப்படின்னு கர்கான் குர்கான் அந்த குர்கான்ங்கிற இடத்துல ஒரு பெரிய இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு ரியான் அப்படின்னு இன்டர்நேஷனல் ஸ்கூல் அந்த ஸ்கூல்ல வந்து ஒரு ஏழு வயசு பையன் வந்து இறந்து கிடந்தான் அந்த வயசு பையன் இறந்தது பெரிய பிரச்சனையாச்சு ஏன்னா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல எடுத்த சென்னையில ஒரு ஒரு பிரச்சனைன்னா அது பெரிய பிரச்சனையா மீடியா பார்க்கும் அரசும் பார்க்கும் அதே மாதிரி இந்திய அளவுல பாத்தீங்கன்னா பிரதானமான நகரங்கள் அதாவது பாம்பே ஹைதராபாத் இப்படி வந்து பெரிய நகரங்களில் ஒரு பிரச்சனை நடந்தா பெருசா நாடு முழுக்க பாக்குற மாதிரி நிர்பயா வழக்கு நடந்த அதே நேரத்துல தமிழ்நாட்டுல தூத்துக்குடியிலும் அதே மாதிரி வன்புணர்வு குழந்தைகள்ல வன்புணர்வு செஞ்சு வழக்குகள்லாம் கூட இருந்துச்சு இப்போ சாத்தாங்குளம் பிரச்சனை நடந்து ஒரு பத்து நாளைக்குள்ள தூத்துக்குடியிலையும் புதுக்கோட்டையிலயும் கூட இதே மாதிரி குழந்தைகளை வன்புணர்வு பண்ணி ரேப் செஞ்சு வன்புணர்வு அந்த வன்புணர்வு செஞ்சு கொடுமையா கொலை செஞ்ச வழக்கு எல்லாம் இருந்துச்சு ஆனா பெரிய அளவுல பேசப்படல பட் நிர்மயா வழக்கு விதி வழக்கு என்னன்னா தலைநகர்ல நடக்குது அடுத்தது பெரிய பெரிய பணக்காரர்கள் அல்லது ஜாதி ரீதியாக பெரிய இடத்துல இருக்கிறவங்க அரசு இடத்துல பெருசா இருக்கிறவங்க ஆட்சியில பெருசா இருக்கிறவங்க அதிகாரம் கூடியவங்க கார்பரேட் செக்டர் இப்படி பெரிய பெரிய இடமா இருக்கிறதுனால கூடுதலான செய்திகள் வந்துடுது அதே மாதிரி தான் நிர்மயா வழக்கு மாதிரியே இன்னொரு வழக்கு தான் இந்த ரியான் இன்டர்நேஷனல் ஸ்கூல்கிற வழக்கு அந்த ரியான் இன்டர்நேஷனல் குர்கான்ங்கிற ஊர்ல நடக்குது ஒரு ஏழு வயசு பையன் ஒரு பெரிய இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்கிறான் அந்த அந்த பள்ளி பையன் திடீர்னு இறந்து கிடக்குறான் விசாரணைக்கு வருது முதல்ல ஒரு அந்த பள்ளிக்கூடத்தினுடைய தோட்டக்கார அதாவது பேருந்து பள்ளியினுடைய பேருந்து அந்த பேருந்தினுடைய நடத்துனர் தான் முதல்ல கைது செய்யப்பட்டார் அதுக்கப்புறம் விசாரிச்சு பார்த்ததுல அதே பள்ளிக்கூடத்துல பதினொன்னா வகுப்பு படிக்கிற ஒரு பையன் தான் அந்த கொலையை செஞ்சதாக வெளியே வந்துச்சு காரணம் ரொம்ப இல்லாதது என்னன்னா அந்த பையனுக்கு தேர்வு பதினொன்னோ பன்னெண்டோ படிக்கிறான் வகுப்புல தேர்வு தேர்வை நிறுத்தணும்னா என்ன செய்யலாம்னு யோசிக்கிறான் ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சுன்னா தேர்வு நடத்தப்படாமலோ இல்ல வைப்பாங்கங்கிறது காரணம் சும்மா போன போக்குல அவனுக்கு திடீர்னு தோணி இருக்கு ஏழாம் பையன் இருக்கான் கழுத்து நடிச்சு கொண்டுட்டான் இத மாதிரி வழக்குகள் ரொம்ப பெரிய பெரிய இடத்துல இருக்கக்கூடிய வழக்குகள் தான் பெருசா பேசப்படுது மற்றபடி அன்றாடம் குழந்தைகளுக்கு எதிரான குறிப்பா பெண் குழந்தைகளுக்கு எதிரான பெண் குழந்தை மட்டும் இல்ல குழந்தைகள்ல ஆணும் பெண்ணும் ரெண்டு பேருமே பாலியல் ரீதியான வன்புணர்வுக்கும் வல்லுறவுக்கும் துன்புறுத்தலுக்கும் தொடர்ந்து உள்ளாக்குறாங்க உள்ளாக்கப்படுறாங்க அதே மாதிரி கடத்தப்படுறது நிறைய தொடர்ந்து குழந்தைகள் கடத்தப்படுறதெல்லாம் கூட இருக்கு இப்ப இந்த சட்டத்தை தவிர்த்து பாத்தீங்கன்னா இந்திய தண்டனை சட்டத்துல ஏற்றம் போது இல்லாதது இப்போ ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு கூட புதுசா முன்னூத்தி எழுபதுங்கிற பிரிவு எல்லாம் சேர்த்திருக்காங்க குழந்தைகள் கடத்தப்படுதல் தொடர்பா ஆஹ் தண்டனைக்குரிய குற்றமா கடுமையா எல்லாம் ஆக்கியிருக்காங்க பீகார் மாதிரி ராஜஸ்தான் மாதிரி மாநிலங்கள்ல நிறைய வழக்குகள் அந்த பிரிவு முன்னூத்தி எழுபது இந்திய பின்னல் கோள்ல எல்லாம் போகுது ஆனா தமிழ்நாட்டுல எனக்கு தெரிஞ்சு தேடி பார்த்ததுல நிறைய வழக்குகள் இந்த பிரிவு முன்னூத்தி எழுபது கீழெல்லாம் த்ரீ செவன் ஜீரோ ஆஃப் இந்தியன் பீனல் கோட்ல எல்லாம் நிறைய குற்ற வழக்குகள் பதிவான மாதிரி செய்தி இல்ல அப்படி ஒரு பிரிவு இருக்குது அமுன்மெண்ட் வந்திருக்குனே கூட இங்க பெருசா தெரியல சோ இந்த சட்டத்தின் கீழே பெரிய வழக்குகள் இல்ல பிரபல வழக்குகள்னு சொல்ல முடியாது ஏன்னா பத்திரிகையில செய்திகள் பெருசா இல்ல இன்னொன்னும் ஆகிறதும் இல்ல இதுல இந்த சட்டத்துல இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் ஏதாவது இருக்குதா இப்போ ஒரு குழந்தை அப்படிங்கிறது வந்து ஒரு குற்றம் நடந்த அன்னைக்கு பார்க்கணுமா அல்லது வழக்கு விசாரணை அன்னைக்கு அந்த குழந்தையினுடைய வயதா எதை வச்சு பார்க்கணுங்கிறது பெரிய பிரச்சனையாச்சு குழந்தைங்கிறது என்னைக்கு அப்படின்னா ஆஹ் முதல்ல வந்து என்ன பண்றாங்க குற்றம் நடந்த அன்னைக்கு தான் இந்த சட்டத்துல பேசுறாங்க ஒரு குற்றம் நடந்த அன்னைக்கு என்ன வயதோ அதுதான் தீர்மானிக்க ஒன்னா என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா ரெண்டு வழக்கு வருது உச்ச நீதிமன்றத்துல ரெண்டு வழக்கு வருது அந்த வழக்குல பெருசா பேசப்படுது என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல உமேஷ் சந்திரா ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் ஒரு வழக்கு உமேஷ் சந்திரா ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் ஒரு வழக்குல தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல நடக்கிற வழக்குல குற்றம் நிகழ்ந்த அன்னைக்கு என்னவோ அதுதான் வயது அப்படிதான் பேசுறாங்க ஆனா இதை எப்படி மாத்துறாங்கன்னா ரெண்டாயிரத்துல வந்து அர்னித் தாஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் அப்படின்னு ஒரு வழக்குல பீகார் மாநில அரசு அந்த வழக்குல என்ன பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்துல அதாவது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு சட்டம் அமுலுக்கு வந்த பிறகு அமுல்ல இருக்கும் போது பேசுறாங்க அந்த முத பார்க்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு வழக்கும் போது இந்த சட்டம் இல்லை ஏன்னா முதல் தடவையா இந்த சட்டம் இயற்றப்பட்டதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல தான் எண்பத்தி ரெண்டுல மொதல் வழக்கு ராஜஸ்தான் வழக்கு ரெண்டாவது வழக்கு இந்த சட்டம் இயற்றப்பட்டு அமுல் இருக்கும் போது அந்த சட்டத்துல என்ன பண்றாங்க உச்ச நீதிமன்றம் நீதிமன்றத்தில் என்னைக்கு ஒரு குழந்தைய சமர்ப்பிக்கிறாங்களோ அன்னைக்கு தான் அப்படின்னு பெரிய குழப்பம் வருது இந்த வழக்கு வந்து அஞ்சு நீதிபதி விசாரிக்கக்கூடிய ஒரு வழக்குக்கு போறாங்க அது கூடுதலாக இன்னொரு வழக்கம் சேர்ந்த அது பிரதாப் சிங்னு ஒரு வழக்கு இந்த பிரதாப் சிங் ஆஹ் எதிர் ஜார்க்கண்ட் மாநில அரசுங்கிற வழக்கு அதாவது இந்த வழக்குல பிரதானமா என்ன பண்ணாங்கன்னா இது ரெண்டாயிரத்தி அஞ்சுல முடிவுக்கு வந்துச்சு இந்த வழக்கு அஞ்சு நீதிபதி சேர்ந்து ஒரு அதாவது அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒரு குற்றம் நிகழ்ந்த அன்னைக்கு ஒரு குழந்தைக்கு வயது என்னவோ அதுதான் ஒருவேளை நீதிமன்றத்துல அல்லது ஜோர்னல் ஜஸ்டிஸ் தான் அந்த நீதிமன்றம் அங்க ப்ரொடியூஸ் பண்ற அன்னைக்கு அப்படின்னு சொன்னா முழுக்க முழுக்க காவல்துறைக்கு வாய்ப்பு கொடுத்த மாதிரி ஆயிரும் அவங்க முடிவெடுத்துக்கிடலாம் தாமதமாகவே போய் கைது பண்ணலாம் அல்லது ஏற்கனவே கைது பண்ணி வச்சுக்கிட்டு தாமதமா போய் ஒரு வேலை நிர்பயா வழக்க சான்றா எடுத்துட்டு வைங்களேன் அந்த சர் வயது வந்து ரெண்டு மாசம் கடந்திருந்தா அவனுக்கு பதினெட்டு வயது அவனை கைது பண்ணாமலே விட்டுருக்கலாம் அல்லது கைது பண்ணி வச்சுக்கிட்டு ரெண்டு மாசம் கழிச்சு போய் காவல் நிலையத்துல பண்ணியிருந்தா அவனுக்கு பதினெட்டு வயது அதனால காவல்துறைக்கு கூடுதல் அதிகாரம் கட்டுக்கிடங்காத அதிகாரம் போயிடும் அது சரி கிடையாது அது மட்டும் இல்ல சட்டத்துடைய நோக்கம் ஒரு குற்றமா இல்லையான்னு பாக்குறது வந்து குற்றம் நிகழ்ந்த அன்னைக்கு தான் அதனால ஒரு ஒரு நிகழ்வு நடந்த அன்னைக்கு என்ன வயதோ அதுதான் இது முதல்ல அடுத்து பாத்தீங்கன்னா இந்த வழக்குன்னு சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய இந்த இந்த அதிகமாக தண்டனை வழங்கக்கூடிய குற்றங்கள் இருக்கு தவிர்த்த வழக்குகள் எல்லாத்தையும் ஆவணங்களையும் அழிச்சிடணும்னு சொல்றாங்க ஒரு வழக்கு நடக்குது மூன்று ஆண்டோ இல்ல இரண்டு ஆண்டோ இல்ல ஆறு மாசமோ ஒரு கூர்நோக்கு இல்லத்துல வைக்கிறாங்க இல்ல ஏதோ ஒரு இடத்துல பாதுகாப்புக்கு வைக்கிறாங்க வச்சிட்டு வெளியே விட்டுறாங்கன்னா அதுக்கு ஒரு அப்பீல் இருக்கு பாதிக்கப்பட்டவர் அப்பீல் போகலாம் அந்த அப்பீல் போகிற போதோ அல்லது போகலன்னாவோ போய் அப்பீல் இந்த குழந்தை சம்பந்தப்பட்ட எல்லா வழக்கு ஆவணங்களையும் அழிச்சிடணுங்கிறாங்க டெஸ்ட்ராய்ட் பண்ணிடணுங்கிறாங்க அது எந்த விதத்திலையும் எதிர்காலத்துல வெளியே வரக்கூடாது இப்போ இந்த சப்ரோஸ் வழக்கே இருக்கு இல்லையா சஃப்ரோஸ் வழக்குல எல்லா ஆவணங்களையும் அழிச்சிடணும் சப்ரோஸ் யாரு சப்ரோஸ் என்ன குற்றம் செய்தார் சப்ரோஸ் உடைய படம் என்ன சப்ரோஸ் சொந்தமான எந்த செய்தியும் எந்த காலத்திலயும் வெளியே வரக்கூடாது அத மாதிரி அவருக்கு எதிராகவும் அதை எங்கேயுமே பயன்படுத்தக்கூடாது இப்ப எங்க எங்களுக்கு ஒரு வழக்கு வருது இப்ப நிலுவையில் இருக்கு அந்த வழக்கு என்ன இருக்குன்னா ஆஹ் ஒருத்தர் காவல்துறைக்கு வந்து இரண்டாம் நிலை காவலர் பணிக்கு வந்து விண்ணப்பம் செய்யறாரு ஒரு அப்ளிகேஷன் கிரேட் டூ போலீஸ் கான்ஸ்டபுளுக்கு அப்ளிகேஷன் கொடுக்குறாரு அந்த வழக்கு வந்து அவருக்கு வந்து எல்லாம் வெற்றி பெறாரு பிற்பாடு அவருக்கு வந்து அந்த பணி மறுக்கப்படுற பணியில முன்னாடி என்னன்னா நீ வந்து ஏற்கனவே ஒரு வழக்குல மீது குற்ற வழக்கு இருந்திருக்க அந்த குற்ற வழக்கு இருந்ததுனால உனக்கு வந்து வேலை கிடையாதுன்னு சொல்றாங்க அதை எதிர்த்து இப்ப வழக்கு போட்டு நிலுவையில வச்சிருக்கோம் அந்த வழக்குல என்னன்னா நாம நாங்க எடுக்கிற வாகம் குற்றம் நிகழ்ந்த அன்னைக்கு அவருக்கு பதினெட்டு வயதுக்கும் குறைவானது ரெண்டாவது அந்த வழக்கு ஹைனஸ் அந்த ஹைனஸ் வழக்குன்னு சொல்லக்கூடிய அந்த அந்த கொடூரமான குற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அந்த குற்றம் இல்ல ஒரு குடும்ப வழக்கு ரெண்டு குடும்பத்துக்கு இடையில வாக்கு தகுறாரு இந்த இந்த குழந்தையையும் வேனுக்குன்னே அந்த வழக்குல சேர்த்துருக்காங்க ரெண்டு அடுத்தது நாலு மாதத்திற்கு முன்னாடி முடிக்கல அந்த வழக்கு அதாவது சட்டத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நாலு மாத காலத்திற்குள்ள அந்த வழக்க விசாரிச்சு முடிக்காததுனால அந்த குற்றம் இந்த குழந்தைக்கு எதிராக டெர்மினேட் செய்யப்பட்டுருச்சு ஆட்டோமேட்டிக்கா இல்லாம பண்ணப்பட்டுருச்சு மூணாவது அடுத்தது இந்த சட்டி இருபத்தி நாலு நினைக்கிறேன் அந்த சட்டத்துல என்ன சொல்றாங்கன்னா குழந்தைகளுக்கு எதிரான அனைத்து குற்ற வழக்கு நடவடிக்கை தீர்ப்பு உட்பட ஆவணங்கள் உட்பட அழித்துரணும் டெஸ்ட்ராய் பண்ணிடணும்னு சொல்லியிருக்காங்க இது குழந்தைகளுக்கு எதிராகவே குழந்தை இந்த குழந்தையினுடைய நலனுக்கு எதிராகவே கொண்டு இந்த ஆவணத்தை போடுறது வந்து அதுவே ஒரு குற்றம் அப்படி அப்படி பண்றதே குற்றம் அதனால உடனடியாக அதை வித்ரா பண்ணிட்டு இந்த குழந்தைக்கு இந்த பையனுக்கு வந்து வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வழக்கு நிலுவையில இருக்கு சோ குழந்தைகளுக்கு எதிரான ஆவணங்களை உடனடியாக ரத்து பண்ணணும் அப்படின்னு இந்த சட்டத்துல பேசுறாங்க ஆஹ் இதுல மே இதுல வந்து இப்போ நிறைய கேள்விகள் வராது காரணம் பாத்தீங்கன்னா இந்த சட்டம் குறித்து பொதுவா வந்து நிறைய விஷயங்கள் தெரியல அப்படிங்கிறது இப்ப நீங்க சொன்ன விஷயமே வந்து ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாதான் இருந்திருக்கு ஆஹ் இது குறித்து யாராவது கமெண்ட்ல கேள்வி கேட்டாங்கன்னா அடுத்தடுத்த செஷன்ல வந்து நம்ம கண்டிப்பா அதை பேசலாம் ஆஹ் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆகும் போது கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரமா ஒரு இது வரைக்கும் ஒரு அறிவுமே இல்லாத ஒரு சட்டத்தை பத்தி குழந்தைகள்னா பதினாலு வயசு கீழே இருந்தா அவங்களுக்கு வந்து வேலைக்கு வச்சுக்க கூடாது அது ஒரு குற்றம் இல்ல பதினெட்டு வயசு கீழே இருந்தா திருமணம் வந்து பண்றது வந்து குற்றம் அப்படிங்கிற அளவுலதான் ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்தது நீங்க நிறைய விஷயங்கள் சொல்லிட்டீங்க அதுவும் நம்ம காலத்துல இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களோட நிறைய கேசஸ் கூட ஒப்பிட்டு சொல்லும் போது ஒரு புரிதல் வந்திருக்கு இந்த சட்டத்துல வளர்க்க்கும்போல் எனக்கான விமர்சனம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு ஒரு ஒரு சட்டம் என்னன்னா சமூகம் சார்ந்த ஒரு சாமானியர் பார்வையில் ஒரு விக்டிம் பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்லுவாங்க அந்த பார்வையில பார்க்கும்போது ஆஹ் பெண்களுக்கு இன்னைக்கு நிலைமைக்கு இந்தியாவில வயது வந்து திருமணத்துக்கான வயது பதினெட்டு இதை இப்ப அதிகரிக்கணும் அப்படின்னு பேசப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு சூழல் இது இந்த பதினெட்டுல இருந்து எத்தனையா கூட்டணும்னு இல்ல பட் இந்த பதினெட்டு வயதை இன்னும் அதிகரிக்கணும்னு பேசுறாங்க ஒரு ஒரு டிரைவிங் லைசன்ஸ் ஒருத்தர் வாங்கணும்னா அவருக்கு வயது அடிப்படை வயது பதினெட்டு ஓட் ஒருத்தர் வாக்களிக்கணும்னா அவருக்கு வயது பதினெட்டு திருமணம் செய்து கொள்ளணும்னா வயது பதினெட்டு இன்னைக்கு நிலைமைக்கு ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னு சொன்னா பதினெட்டு ஒரு அக்ரிமெண்ட் இல்ல ஒரு கான்ட்ராக்ட் போடணும் ஒரு ஒப்பந்தம் செய்யணும்னா பதினெட்டு சோ பதினெட்டு வயதுக்கு கீழே உள்ள நபர்களோடு குழந்தைகளோடு ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டா அந்த ஒப்பந்தமே இல்லை திருமணமே இல்லை தான் இருக்கிற சூழல்ல ஒரு பக்கம் பதினெட்டு வயது ஆகலைங்கிறது இன்னும் அதிகரிக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்கிற சூழல்ல இந்த நிர்பயா வழக்க காரணம் காட்டி பதினெட்டு வயதுக்கு குறைவான குழந்தைகள் இருக்காங்க இல்லையா அத வந்து இன்னைக்கு அவங்கள அடல்ட் மாதிரி அதாவது வயது வந்தோர் மாதிரி ட்ரீட் பண்றது வந்து அஹ் மனித உரிமை பார்வையில ரொம்ப ஒரு 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 சிக்கலான விஷயம் அந்த அந்த குற்றம் கொடூரமான குற்றமாகவே இருக்கட்டும் அதுக்காக அதை நியாயப்படுத்தல ஆனா அது நிகழாம இருப்பதற்கு என்ன செய்யணும் குழந்தைகளை எப்படி மேம்படுத்தணும் குழந்தைகள் ஏன்னா இப்போ ஒருவேளை இந்த பதினெட்டுல இருந்து பதினாறு வயது ஆக்குறது சரி அதாவது பதினேழும் பதினெட்டு வயதும் ஆனவர்களையும் அடல்ட் மாதிரி ட்ரீட் பண்ணணும்னு இப்ப சட்டத்தை மாத்திட்டாங்க இந்த ரெண்டாயிரத்தி பதினாறுல இப்போ அப்படிதான் இருக்கு நிர்பயா வழக்கினுடைய நிர்பந்தம் மாத்துது புது சட்டம் வந்ததுல ஒருத்தர் வந்து கொடும் குற்றம் கொடூர குற்றங்கள் செஞ்சிட்டா அவரை வந்து பதினேழு வயது துவங்கிட்டு பதினேழும் பதினெட்டு வயதும் நடக்கிற ஒருத்தர் அப்படின்னா அவரை வந்து அடல்ட் மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும் வயது வந்தவர் தான் பண்ணணும் அவருக்கு மூணு ஆண்டுன்னு இருந்த தண்டனையை இப்போ அதிகமாக்கியிருக்காங்க அதாவது லைஃப் இம்பரிசன்மெண்ட் அல்லது அதாவது ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை தவிர வேற என்ன தண்டனை வேணாலும் கொடுக்கலாம் அந்த விசாரணை நடைமுறைகளையும் நிறைய மாறுதல் கொண்டு வந்துருக்காங்க இது வந்து மீண்டும் ஒரு பின்னோக்கி போறமோங்கிற ஒரு ஒரு அச்சத்தை தான் கொடுக்குது அது அதுனா மனித உரிமை பார்வையில் நிறைய ரைட் பே ரைட் பேஸ்ட் ஆக்டிவிஸ்ட் எல்லாம் தொடர்ந்து நிறைய விதங்கள்ல பேசுறதும் எழுதுறதும் கூட தொடர்ந்து பண்ணிட்டு வராங்க அதாவது நாகரிகம் வளர்ச்சி மேம்பாடு எல்லாம் மேம்போக்கு மேல 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 போகணுமே ஒழிய ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் சைல்ட் சில்ட்ரன் ஆக்ட்னு ஆக்ட கொண்டு வரோம் வரும்னு ஒரு சட்டமே எண்பத்தி ஆறுல தான் வருது மாறிக்கிட்டே வருது இது இன்னும் மேம்படுத்தப்படுறதுக்கான தான் பார்க்கணும் எங்கேயோ அதாவது வழக்குகள் வந்து ஒரு விழுக்காடு இல்லை ரெண்டு விழுக்காடு வழக்குகளில் இல்ல பத்து விழுக்காடு வழக்குகளில் கூட கொடூரமான குற்றங்கள் அதிகரிச்சுட்டு வருதுங்கிறதுக்காக இன்னைக்கு பதினெட்டுங்கிறத பதினாறுங்கிறதும் இன்னும் ஒரு ஆண்டு கழிச்சு இன்னும் குழந்தைகள்லாம் டெக்னாலஜி வைஸ் பெருசாயிட்டாங்க இன்னும் இம்ப்ரூவ் ஆயிட்டாங்க இன்னும் மேம்பட்டாங்கிறதுக்காக பதினாறுல இருந்து இன்னும் பதினாலு ஆக்குறதும் இருக்கு இல்லையா அது வந்து ஒரு தவறான போக்கு அப்படிங்கிறது என் பார்வை ஏன்னா குழந்தை குழந்தைதான் அது அந்த குற்றம் கொடூரமான குற்றமா இருந்தால் அது ஏன் செய்ய ஏன் ஆஹ் ஒரு இருந்து ஒரு பதினெட்டு ஒரு இருபது வயசு பையனோ இல்ல இருபத்தஞ்சு வயசு பையனோ தப்பிச்சு போயிட்டா அது ஒரு தனி குற்றம் அது தனி விசாரணை ஆனா அதே விஷயத்த பதினெட்டு வயதுக்கு குறைவான குழந்தை செஞ்சா அது அது குற்றம் மட்டும் இல்ல அதுக்காக விசாரிக்க கூட செய்யக்கூடாது அது எந்த விதத்திலும் குழந்தையை பாதிக்க கூடாதுன்னு நம்ம வச்சிருக்கோம் ஏன் வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா அது குழந்தை அதுக்கு என்ன செய்யணும் ஏது பண்ணணும்னு தெரியாது ஆனா குழந்தைகள்ங்கிற பேர்ல இன்னைக்கு ஒன்பது படிக்கிற பையனும் பத்து படிக்கிற பையனும் ஆசிரியர்களை குத்துறதும் நிறைய வழக்குகளில் வந்து தீவிரவாத அமைப்புகள்னு சொல்லக்கூடிய இந்த டெரரிஸ் மூவ்மெண்ட்டுக்கெல்லாம் இந்த குழந்தைகளை வந்து பயன்படுத்துறாங்க குழந்தைகள் மூலமா கடத்தப்படுது விக்ரம் வேதான்னு நினைக்க ஒரு படத்துல கூட தமிழ்ல கூட ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு ரெண்டு ஆண்டுக்கு முன்னாடி அதில் பார்த்துருப்பீங்க ஒரு 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 குடிசை பகுதி இருக்கும் அதுல முழுக்க குழந்தைகள் வாயிலாகவே வந்து குழந்தைகளுக்கு தெரியாமலேயே குழந்தைகள் வாயிலாகவே கஞ்சாவோ ஏதோ ஒரு போதைப் பொருளை கடத்துவாங்க அதெல்லாம் கூட குற்றங்கள் தான் சோ சமூகத்துல அரசும் அமைப்புகளும் குழந்தைகளை மேம்படுத்துவதற்கும் குழந்தைகள் நலனில் அக்கறை எடுப்பதற்கும் பாதுகாப்பு கொடுப்பதற்கும் கூடுதல் நடவடிக்கை எடுக்கணுமே ஒழிய ஏன் குழந்தைகள் இப்படி ஆகுறாங்க என்ன பின்னணி பதினெட்டு வயது வரைக்கும் பூர்த்தி ஆகாத மனநலம் முழுமையாக ஒரு ஒரு இது சரி எது தவறு இதனுடைய பின்விளைவு என்னங்கிறது தெரியாத சூழல்ல அதை ஏன் இப்படி ஆகுறாங்க அப்போ இங்க மனநலம் ரீதியான மருத்துவம் என்ன தேவைப்படுது சமூக ரீதியான என்ன தேவைப்படுது அதை எப்படி மேம்படுத்தணும்னு தான் பார்க்கணுமே ஒழிய அதை கைவிரிச்சிட்டு அரசு தங்கிட்ட இருந்து விலகிட்டு இத மாதிரி பொது பிரச்சனைகளில் பொது உணர்வுகளோட அதாவது மொத்த இந்தியாவும் உடனடியா மறுநாளே கொள்ளணும்னு பேசினாங்க நிர்பயா வழக்குல அதே மாதிரி இந்த ஆந்திராவில் நடந்த என்கவுண்டரும் அதே மாதிரி தான் நாலே நாள்லயோ அஞ்சா நாள்லயோ சுட்டு இப்படி நிறைய வழக்குகளில் நடந்துச்சு சோ இந்த பொது உணர்வுக்கு ஏத்த மாதிரி பொது உணர்ச்சிகளுக்காக ஒரு ஒரு சமூகத்தையே ஒரு 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 எவ்வளவு காலமா கொஞ்சம் கொஞ்சமா உற்பத்தி பண்ணி 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 உருவாக்கி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிற நேரத்துல பின்னோக்கி இன்னும் போற மாதிரியான ஒரு சூழல் தான் இந்த அடல்ட்டா ட்ரீட் பண்ணணுங்கிற ஒரு விதியோ அப்படிங்கிறது ஒரு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு நிறைய ரைட் பேஸ்ட் ஆக்டிவிஸ்ட் இந்த கேள்வியை தொடர்ந்து கேக்குறாங்க குழந்தைன்னா குழந்தைதாங்க அது குழந்தைய குழந்தையாதான் பார்க்கணும் அதை மேம்படுத்துவதற்கும் அந்த தொடர்ந்து அந்த மாதிரி செயல்களில் ஈடுபடாமல் இருக்கிறதுக்கும் என்ன செய்யணும் அது மாதிரியான மாற்று வழிகள் மறுவாழ்வு பணிகள் இதுதான் செய்யணுமே ஒழிய ஏதோ ஒரு வகையில தன் அரசு தன்னுடைய தன்னுடைய அதாவது என்ன செயல்பட முடியாத ஒரு தன்மையே அதை வேற மாதிரி காட்டுறதுக்கு இல்லையா குழந்தைகளுக்கு எதிராக அப்படி கூடாதுங்கிறது தான் இருக்கு அதுவும் கவனத்துல எடுக்க வேண்டிய ஒரு தேவையா இருக்கு ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு ஒரு அறிமுகத்தையும் உங்களுடைய உங்களுடைய அந்த விமர்சனத்தை முன் வச்சிருக்கீங்க ஒரு சிறப்பான பார்வை நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சியில இவ்வளவு நேரம் இணைப்பில் இணைந்திருந்த அனைவருக்கும் நம் தமிழ் மீடியா மற்றும் கோவை மனித உணவு சார்பா நன்றி இந்த நிகழ்வு தொடர்பான உங்கள் கேள்வியில வந்து நீங்க கமெண்ட் பண்ணலாம் உங்களுடைய கேள்வில வந்து நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் ஜீரோ செவன் ஃபோர் ஃபைவ் அந்த எண்ணுக்கும் கூட நீங்க வந்து அனுப்பலாம் அடுத்த வாரம் வேற ஒரு சட்டத்தோட வந்து நம்ம வந்து கலந்துவிடலை வந்து செய்யலாம் நினைக்கிறேன் இதுவரை இணைப்பில் இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றி ராபர்ட் சந்திரகுமார் அவர்களுக்கு சிறப்பான நன்றி தமிழ் மீடியா சேனலை பண்ணுங்க